காலையிலே இந்த காரியங்கள் உண்மையாக தனிப்பட்ட ரீதியாக எனக்கு பேசியது என்று சொல்லுகிறவர்கள் கைத்துக்கு காட்டுங்கள் பார்க்கலாம். Et ceux qui disent que la parole a vraiment parlé individuellement, levez les mains et montrez-nous. Praise the Lord. Le nom de Dieu soit glorifié. நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், De quoi je suis en train de parler? ஏன் சில காரியங்களை செய்கிறோம்? Pourquoi nous faisons certaines choses? ஒரு தனி மனுஷனாக, En tant qu'homme individuel, குடும்பமாக, En famille, சபையாக, En église, ஊழியர்களாக, En tant que serviteur, சில காரியங்களை செய்கிறோம். Nous sommes en train de faire certaines choses. நல்ல காரியங்களா இருக்கலாம், கெட்ட காரியங்களா இருக்கலாம். Ça peut être des bonnes choses, ça peut être des mauvaises choses. ஆனால் ஏன் செய்கிறோம்? Mais pourquoi nous les faisons? அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். Et je suis en train de parler de cela. நான் 11 காரணங்களை வைத்திருக்கிறேன். Et j'ai 11 points sur cela. 4 சொல்லிவிட்டேன். Et il y en a 4 que j'ai dit ce matin. ஓ, எத்தனை சொல்ல கிடைக்குமோ அத்தனை சொல்லுவேன். Et là ce que j'ai à dire, je vais le dire, les points que je pourrais dire. மிகுதியை நாளை காலை சொல்லுவேன். Et le reste je le dirai demain matin. இப்போ இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம் என்றால், l'époque nous sommes en train de vivre comment elle est? பிசாசு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டு நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். Et Satan il a pris l'uniforme de l'ange de lumière et puis il est en train de jouer. அநேக ஊழியக்காரர்கள் பின்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். Il y a beaucoup de serviteurs qui sont en train de rétrograder. இது உங்களுக்கு நம்ப கஷ்டமா இருக்கலாம் சிலருக்கு. Et peut-être c'est difficile à croire pour certains. ஆனால் எதை வைத்து நான் சொல்லுகிறேன்? Mais de quoi je le dis? நான் 31 வருஷங்களாக பாஸ்டராக இருக்கிறேன். Et ça fait 31 ans je suis pasteur. 38 வருஷங்களாக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன். Et ça fait 38 ans que je suis chrétien. உலகம் எல்லாம் போய் வருகிறேன். Et je vais partout dans le monde. அநேக நூற்றுக்கணக்கான பாஸ்டர்மார்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். Et je suis en train de créer de former de centaines de pasteurs. ஆகவே எனக்கு தெரியும் எத்தனை பாஸ்டர்மார் எத்தனை காரணங்களுக்காக இன்றைக்கு பின்வாங்கி கொண்டு போகிறார்கள் என்று. Donc je sais combien de pasteurs et pour quelle raison ils sont en train d'être rétrogradés. இப்போ ஊழியக்காரர்கள் பின்வாங்கி போவது அவர்களுடைய பிரச்சனை. Et si un pasteur de rétrograde, c'est leur problème. ஆனால் அவர்கள் பின்வாங்கி போய் அப்படியே உலகத்துக்கு போனால் அது கூட பரவாயில்லை. Et si ils sont rétrogradés, ils vont dans le monde, ça aussi c'est pas grave. இப்போ நீங்கள் நினைக்காதீர்கள் நான் சொல்லுகிறேன் என்று ஊழியக்காரர்கள் பின்வாங்கி உலகத்துக்கு போய்விட்டால் பரவாயில்லை என்று இவன் சொல்லுகிறான் என்று நினைக்காதீர்கள். Ne pensez pas qu'il est en train de dire que si les pasteurs vont dans le monde, c'est pas grave. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், Ce que je veux dire, சில ஊழியக்காரர்கள் பின்வாங்கி போய், Certains serviteurs sont rétrogradés, சிலர் பாவத்துக்குள் மாட்டிக்கொண்டு, Certains sont liés dans le péché, அந்த பாவத்துக்குள் இருந்து கொண்டு பின்வாங்கின நிலைமையில் ஊழியம் செய்கிறார். Ils sont dans leur péché, dans rétrogradés, ils font encore le ministère. அப்போ அவர்கள் ஊழியம் செய்யும் போது அவர்களுக்கு என்ன வேண்டும்? De quoi ils ont besoin quand ils font le ministère? முன்பு நன்றாக ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன வேண்டியிருந்தது? Avant quand ils étaient dans le Seigneur, de quoi ils avaient besoin? தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும். Que le nom de Dieu soit glorifié. ஆத்துமாக்கள் தேவ ராஜ்யத்துக்குள் வர வேண்டும். Que les âmes viennent dans le royaume de Dieu. நரகத்துக்கு போகிறவர்கள் நரகத்துக்கு தப்பி பரலோகத்துக்கு போக வேண்டும். Ceux qui doivent aller en enfer échappent à cela, ils viennent au paradis. இவைதான் தேவைப்பட்டது. Et c'est de ça qu'ils avaient besoin. ஆனால் அவர்கள் பின்வாங்கி போய் பிசாசுக்கு அடிமையாகி பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, Et lorsqu'ils ont rétrogradé et vivent dans le péché. இப்போ அவர்கள் ஊழியம் செய்யும்போது அவர்களுக்கு என்ன தேவை? Et maintenant quand ils font le ministère, de quoi ils ont besoin? சபைகளுக்கு நிறைய ஜனங்கள் தேவை. Il faut qu'il y ait beaucoup de monde dans l'église. நிறைய காணிக்கை தேவை. Ils ont besoin beaucoup d'offrandes. புகழ் தேவை. Ils ont besoin de gloire. ஆகவே அவர்கள் தாங்கள் பின்வாங்கி இருக்கின்றதை வெளியே சொல்லாமல், Et sans dire qu'ils sont rétrogradés à l'extérieur, அவர்கள் கள்ள உபதேசங்களை நல்ல விதத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Ils sont en train de dire de fausses doctrines de bonne manière. இப்போ நான் உங்களை பார்த்து, Donc en vous regardant, நான் உங்களை எல்லாம் நேசிக்கிறேன், Je vous aime, என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்கள். Si je vous le dis, vous allez me croire. புரியுதா? Est-ce que vous comprenez? இப்போ நான் உங்களோடு பழகி 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 என்னுடைய அந்த பேச்சு தொனி உங்களுக்கு நன்றாக பழகி விட்டது என்று வைத்துக் கொள்வோம். Et on va dire que si que je vous ai tellement parlé que vous connaissez la tonalité de ma voix. நான் திடீரென வந்து உங்களுக்கு, Et d'un coup je viens, நான் உங்களை எல்லாம் ரொம்ப வெறுக்கிறேன், Et je vous aime et je vous déteste tous. இப்படி சொன்னாலும், Même si je vous le dis, ஒன்று நீங்கள் உங்கள் காதுகளை நம்ப மாட்டீர்கள். Vous allez pas croire vos oreilles. பாஸ்டர் சுரேஷ் அப்படி சொல்லி இருக்க மாட்டார். Le pasteur Suresh il aurait pas dit comme ça. எனக்கு தான் தவறாக கேட்டிருக்க வேண்டும். C'est moi qui ai du mal à entendre. அல்லது Ou sinon
அப்படியே அவர் வெறுக்கிறேன் என்று சொல்லிருந்தாலும் Même s'il a dit qu'il nous déteste அதுல வேறு ஏதாவது ஒரு உள்ளர்த்தத்தை வைத்துதான் சொல்லிருப்பார் Il a sûrement quelque chose d'autre à l'intérieur et qu'il a dit cela என்று நினைப்பீர்கள் Vous allez penser ainsi ஏன் தெரியுமா Vous savez pourquoi நான் சொல்லும் விதம் La manière dont je le dis நான் உங்களை நேசிக்கிறதாய் சொல்லுகிறது போல இருக்கிறது Parce que c'est de manière comme je vous disais que je vous aime நான் உங்களை வெறுக்கிறேன் Je vous déteste. Est-ce que vous comprenez? Donc les serviteurs rétrogradés, parce qu'ils sont habitués à être remplis du Saint-Esprit et à parler, et quand ils parlent de la fausse doctrine avec le même ton, உண்மையாகவே ஆண்டவர் பேசுவது போல தான் உங்களுக்கு இருக்கும். Donc c'est vraiment comme si le Seigneur vous parle. புரியதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? ஒரு பிரபலமான ஊழியக்காரர் வந்து சொல்றார் என்று வைத்துக் கொள்வோம். Si un serviteur connu qui vient et qui vous dit. அன்பானவர்களே. Bien-aimés. வேதம் சொல்லுகிறது நீங்கள் தான் சபை. La Bible dit vous êtes l'église. Amen. Amen. இப்ப நான் இல்ல அந்த கள்ளன் தான் பேசுறான். C'est pas moi, c'est ce méchant qui est en train de prêcher. கள்ளன் பேசுறான். انا பாருங்க எப்படி பேசுறான். கள்ளன் பேசுறான். انا எப்படி பேசுறான்னு பாருங்க. ஓகே. Regardez comment il parle. அன்பானவர்களே, சபை என்பது நாம். Et bien-aimés, l'église c'est nous. 1 Corinthiens 3:16 சொல்லுகிறது உங்கள் சரீரம் ஆலயம் என்று. Et 1 Corinthiens 3:16 dit que vous êtes votre corps est l'église. நீங்கள் தேவ ஆலயம். Vous êtes l'église. நீங்கள் சபை. Vous êtes l'église. சபை சபைக்கு போக வேண்டுமா? L'église doit-il aller à l'église? நீங்கள் உங்கள் வீட்டிலே இருந்தாலும் சபை. Amen. Et si vous êtes encore chez vous, vous êtes aussi l'église. Amen. நீங்கள் வேலைக்கு போனாலும் சபை. Amen. Si vous allez au travail, vous êtes aussi l'église. Amen. எங்கே 2-3 பேர் என் நாமத்திலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே உங்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சபையின் தலைவர் இயேசு சொல்லி இருக்கிறார். Amen. Là où 1 ou 2 ou 3 sont assemblés en mon nom, je serai parmi eux. Le chef de l'église Jésus a dit. ஆகவே ஞாயிற்றுக்கிழமையில் சபைக்கு போக வேண்டும் என்ற ஒரு பிசாசுங்களை கொண்டு வந்து விட்டான். Et Satan vous a emmené dans un lien où vous êtes obligé d'aller à l'église. வேண்டாம் உங்கள் வீடுகள் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்போஸ்தலர்கள் வீடுகள் தோறும் ஆராதித்தார்கள். Et vous en avez pas besoin car dans le Nouveau Testament les disciples se sont réunis dans les maisons. ஆகவே உங்கள் வீடுதான் சபை. Donc c'est vos maisons qui sont l'église. நீங்களே சபை. Vous êtes l'église. Amen. Amen. இப்ப விளங்குதா? Est-ce que vous comprenez? எத்தனை வசனத்தை இந்த கள்ளன் போட்டுட்டான் பாருங்க. Vous avez vu combien de versets le méchant a mis? எத்தனை வசனம் வேத வசனம் வந்துருச்சு. Il y a les paroles de la Bible qui sont sorties. அவன் பேசும் பொழுது எவ்வளவு அந்த பக்தி வைராக்கியம் போல தெரிகிறது. Et combien quand il parle on voit la piété. இதனால் இன்றைக்கு எத்தனை பேர் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். Et à cause de cela combien de personnes sont trompées. தசம பாகம் என்ற ஒரு கட்டுக்குள் பிசாசு அநேக கிறிஸ்தவர்களை வைத்திருக்கிறான். Et Satan a lié beaucoup de personnes dans les gym. இப்படி ஒன்ன கேட்கும்போது உட்கார்ந்து இருக்கிற கஞ்சனுக்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். Et pour toutes les personnes qui sont assises c'est comme une bénédiction. காலையில நான் சொன்னேன் தசம பாகம் ஏன் கொடுக்க வேண்டும். Et ce matin j'ai dit pourquoi nous devons donner les dîmes. சொல்லாதீங்க வானத்தின் பலகனியை திறந்து ஆசீர்வாதம் கொட்டுவேன் என்று மல்கியா சொல்லி இருக்கிறபடியால் தசம பாகம் கொடுக்க வேண்டும். இல்லவே இல்ல. C'est pas parce que dans Malachie il est écrit j'ouvrirai les cieux et je vous bénirai c'est pour ça qu'il faut donner. C'est pas comme ça. வானத்தின் பலகனியை திறந்து நான் தசம பாகம் கொட்ட வேண்டும் என்பதற்காக நீ தசம பாகம் கொடு என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. Le Seigneur n'a pas dit parce que tu donnes la dîme parce que je vais ouvrir les cieux et te donner. நீ தசம பாகத்தை கொடு. Toi donne la dîme. அப்புறம் பார் நான் உனக்கு என்ன மாதிரி ஆசீர்வாதத்தை வானத்தின் பலகனியை திறந்து கொடுப்பேன் என்று அப்படி தான் சொல்லி இருக்கிறார். Et ensuite il a dit regarde comment je te bénirai. புரியதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? அப்போ இவன் இப்படி பேசும்போது Donc lui quand il parle ainsi அந்த கஞ்சனுக்கு அது பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். Et pour eux ceux qui sont assis c'est comme une bénédiction. இன்றைக்கு பிசாசு இப்படி பண்ணி கொண்டிருக்கிறான். Et Satan il est en train de faire ainsi. அப்போ இந்த மாதிரியான கள்ள உபதேசங்கள் இன்றைக்கு அநேகரை ஆண்டவரை விட்டு தூரப்படுத்துகிறது. Il y a beaucoup de fausses doctrines comme cela qui éloignent les gens de Dieu. ஆகவே நான் சொன்ன முதலாவது காரணம் என்ன? Donc la première chose que j'ai dit c'est quoi? அநேகர் செய்கிறார்கள் அல்லது அநேகர் சொல்லுகிறார்கள் ஆகவே அது சரியாகத்தான் இருக்க வேண்டும். Parce que beaucoup le disent, beaucoup le font, donc ça doit être bon. தப்பு. C'est faux. அநேகர் செய்வது Ce que beaucoup le font, சரியில்லை. Ce n'est pas bon. இன்றைக்கு சபைக்குள்ள என்ன வந்திருக்கிறது? Donc qu'est-ce qui est arrivé dans les églises? கோரம். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கோரம். இப்ப எல்லாம் கோரம். நான் சொல்லி கொடுக்கிறேன். கோரம். Q O R A M. Q
Q-U-O-R-A-M, quorum. You know the word quorum, right? Q-U-R-A-M, quorum. You say quorum, அப்புறம் நான் சொல்றேன் என்ன. Donc c'est, ils font comme le quorum. Ah, அந்த quorum இல்ல, இங்கிலீஷ் quorum. C'est un quorum en anglais. Quorum என்றால், இப்போ ஒரு 10 பேர் உட்கார்ந்திருக்கும் இடத்திலே. Là où il y a 10 personnes. எத்தனை பேர் ஆம் என்று கையை தூக்குகிறீர்கள்? Combien de personnes vous levez, vous dites oui? 6 பேர் தூக்கினால். S'il y en a 6 qui lèvent. அந்த பெரும்பான்மைக்கு சொல்வது quorum. Donc on dit quorum pour la majorité. அப்ப இன்றைக்கு சபைகள் என்ன மாதிரி நடந்து கொண்டிருக்கின்றன தெரியுமா? Vous savez comment est l'église aujourd'hui? Quorum தான், அதான் chorus-னு சொல்வாங்க, நிறைய பேர் பாடுறது chorus. Donc on dit chorus pour quand il y a plusieurs personnes qui chantent ensemble. அப்போ இப்போ என்ன நடந்திருக்கிறது, மேற்கத்தைய நாடுகளில் என்ன நடந்திருக்கிறது? நான் காலையில உங்களுக்கு கொஞ்சம் சொன்னேன், இப்போ காலையில வராதவர்களுக்காக நான் கொஞ்சம் வேறு விதமாய் சொல்லுகிறேன். Donc je l'ai dit ce matin, mais je dis de différentes manières pour ceux qui sont pas venus ce matin. அப்போ இப்போ பரிசுத்த ஆவியானவர் அல்ல ஊழியங்களை ஏற்படுத்துவது. Ce n'est pas le Saint-Esprit qui établit les ministères aujourd'hui. ஒரு கமிட்டி. C'est une committee. அந்த கமிட்டில லீடர்ஸ் இருப்பாங்க, ஒரு 10 பேர். Il y a des chefs, il y en a 10. தொடர்ந்து பாஸ்டர் ஆபேல் இந்த சபையில பாஸ்டரா இருக்கணுமா? Est-ce que le pasteur Abel doit encore être pasteur dans cette église? 6 பேர் சொல்றான் வேணான்னு. Il y a 6 personnes qui disent non. 4 பேர் சொல்றான் வேணும்னு. Il y en a 4 qui disent oui. அப்ப பெரும்பான்மை என்ன சொல்லுகிறது? Et que dit la majorité? பாஸ்டர் ஆபேல் இனி வேண்டாம். Le pasteur Abel nous n'en avons plus besoin. ஆவியானவர் சொல்லுகிறதா இல்லையா எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. Ils vont pas écouter si le Saint-Esprit le dit ou pas. அப்ப அவர்கள் தீர்மானிப்பார்கள், பாஸ்டர் ஆபேல் உங்களுடைய ஊழியங்களுக்காக நன்றி, இத்தனை வருஷம் நீங்கள் மாடாய் உழைத்து ஊழியம் செய்தீர்கள், இப்போ போய் வாருங்கள். கோரம் சொல்லுகிறது, நீங்கள் இப்போ போகிற காலம் வந்து விட்டது என்று. Et donc le quorum va dire s'il est temps pour vous de partir, merci pour tout ce que vous avez fait pendant tout ce temps. அப்போ இவர்கள் தான் தீர்மானிப்பார்கள் யாரை காரியதரிசி ஆக்குவது. Et c'est eux qui vont choisir qui on établit comme chef. ஒருவர் பொருளாளர் இருப்பார், யூதாஸ் காரியோத்து மாதிரி ஒருத்தன். Il y en a un comme Judas qui va venir pour s'occuper du matériel. இப்போ ஜோக் என்னன்னா, qui s'occupe des finances. இப்போ ஜோக் என்னன்னா, இப்படிப்பட்ட சபைகளிலே. Et donc dans les églises ainsi. சபைக்கு வருகிற தசமபாகம் காணிக்கையெல்லாம் தீர்மானிப்பது இந்த கமிட்டி. Et c'est cette comité qui décide où doit aller les dîmes et l'offrande. In the committee la yaar irupa theriyuma? Vous savez qui est dans cette comité? Or vakil irupan. Il y a un avocat. Or docteur irupan. Il y aura un docteur. Or business kaaran irupan. Un homme d'affaires. Ivanga dhaan irupainga. Et c'est eux qui seront là. Pasteur irupara? Est-ce qu'il y aura le pasteur? Non 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 non. Non, il sera pas là. Assistant pasteur irupara? Est-ce qu'il y a l'assistant pasteur? Illa illa illa. Non, il n'y est pas là. The committee ku keele dhaan pasteur maare iyangugiraargal. Et c'est en dessous cette comité que marchent les pasteurs. Ippo indha vyadhi ilangaikkum vandirukirathu. Et cette maladie elle est venue aussi au Sri Lanka. Nagar purangalile irukkindra sabaigal valarum poludhu. Et quand il y a des églises qui grandissent. Indha maadhiri oru vyadhi ulle vandu vidugirathu. Il y a une maladie ainsi qui rentre. அப்போ என்ன நடக்கிறது என்றால், ஊழியக்காரர்கள் ஒரு கமிட்டிக்கு கீழே இருக்கிறார்கள். Donc les serviteurs de Dieu ils sont sous un comité. அப்போ இனி ஆண்டவர் அந்த ஊழியக்காரனுக்கு எதையும் சொல்ல முடியாது. Et donc maintenant le Seigneur peut rien dire aux serviteurs. ஆண்டவர் அந்த வக்கீலுக்கும் அந்த டாக்டருக்கும் அந்த வியாபாரிக்கும் சொல்ல வேண்டும். Mais il doit le dire à cet homme d'affaires au président et à celui qui s'occupe de l'avocat. அவர்களுடைய கமிட்டியிலே அவர்கள் பேசி பார்க்க வேண்டும். பாஸ்டருக்கு இப்படி செய்ய நாங்கள் அனுமதிப்போமா வேண்டாமா? Et eux ils vont parler de et discuter s'il faut autoriser le pasteur à faire ainsi. இப்படி இந்த अनेகம் பேர் சொல்வது சரி என்ற ஒரு ஜனநாயகம் தேவராஜ்யத்துக்குள் நுழைந்து சீரழித்து கொண்டிருக்கிறது. Et donc de même manière il y a une démocratie qui vient et qui est en train de détruire les églises. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். Écoutez bien, comprenez bien. நாட்டு சட்டத்துக்கு ஏற்றபடி கணக்கு வழக்கு கொடுப்பது அது வேறு. Il est différent de donner des comptes selon les lois du monde. காரியதரிசி பொருளாளர் ஏற்படுத்தப்படுவது அது வேறு. Établir quelqu'un pour les finances c'est autre chose. புத்தகங்கள் எல்லாம் எழுதி கணக்கு வழக்கு வங்கி கணக்கு பதிவு இதெல்லாம் முக்கியம். Des registres avoir des comptes sur des livres c'est autre chose. C'est important. அநேகம் பேர் சொல்வது சரி என்ற ஒரு நிலையில் தேவ ராஜ்யம் இயங்குமானால் அது பிசாசுக்கே மகிமையை கொண்டு வரும். Et si on dit que c'est la majorité a toujours raison, c'est glorifier Satan. இரண்டாவது,
Deuxièmement, படித்தவர்கள் சொன்னால் அல்லது படித்தவர்கள் செய்தால் சரியாய்த்தான் இருக்கும். Si on écoute ceux qui ont étudié, ou si ceux qui ont étudié font des choses, c'est juste. அப்படி அல்ல. படித்தவர்களும் சில நேரம் முட்டாள்களாக இருப்பார்கள். காரணம் அவர்களுக்கு தேவ பயம் இல்லை. Donc même ceux qui ont étudié sont parfois bêtes parce qu'ils n'ont pas la sagesse de Dieu. ஒன்று சொல்லுகிறேன். Je vous dis une chose. டாக்டர் பட்டம் வாங்கின மூடனும் உண்டு. Il y a des bêtes qui ont reçu le diplôme de docteur. எழுத வாசிக்க தெரியாத ஞானியும் உண்டு. Il y a aussi des sages qui ne savent pas lire et écrire. ஏனென்றால் எழுத வாசிக்க தெரியாத ஒரு ஆளுக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்குமானால் அந்த நபருக்கு ஞானம் இருக்கிறது. Et si celui qui ne sait pas lire et écrire a la crainte de Dieu, il a la sagesse. பல படிப்பு படித்து பட்டம் வாங்கினவனுக்கு கர்த்தர் மேல் பயம் இல்லை என்றால் அவன் அறிவுள்ள மூடன். Et si quelqu'un est diplômé, a beaucoup étudié, s'il n'a pas la crainte de Dieu, c'est quelqu'un de bête, insensé. மூன்றாவது, காலா காலமாக பரம்பரை பரம்பரையாக செய்யப்பட்டு வந்தது என்று நாங்கள் செய்யக்கூடாது. Et troisièmement, nous devons pas faire les choses parce qu'il a été fait d'époque en époque de tradition. வசனத்தின்படி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். Nous devons regarder si c'est comme la parole le dit. நான்காவதாய் நான் சொன்னேன், பெரியவர்கள், பிரபலமானவர்கள், வரம் அபிஷேகம் கொண்டவர்கள் செய்கிறார்கள், சொல்கிறார்கள், அதற்காக அது சரியாகி விட முடியாது. Et quatrièmement, j'ai dit c'est parce que les grands le disent, des personnes connues le disent, c'est pas pour ça que ils ont forcément raison. இப்போ நான் ஐந்தாவதை சொல்ல போகிறேன். Donc maintenant je vais dire la cinquième chose. இந்த ஐந்தாவது விஷயத்திலே ஊழியத்தில் மட்டுமல்ல சொந்த வாழ்க்கைகளிலும் வியாபாரங்களிலும் அநேகர் கோட்டை விட்டதுண்டு. Et sur cette cinquième chose, non seulement dans les vies individuelles mais aussi dans les familles, beaucoup ont échappé à cela. என்ன தெரியுமா? இன்னொருவர் அதை செய்தார். Une autre personne l'a fait. அது அவருக்கு நன்மையாய் முடிந்தது. Et ça c'est bien produit pour lui, c'est bien fini. புரிதா? மறுபடி விளக்கப்படுத்துகிறேன். Je vous réexplique. எனக்கு தெரிந்த ஒருவர் அதை செய்தார். Une personne que je connais l'a fait. அது அவருக்கு பிரயோஜனமாய், நன்மையாய், ஆசீர்வாதமாய் அமைந்தது. Et pour lui ça a été une bénédiction, c'était utile. ஆகவே எனக்கும் அது வாய்க்கும். Et donc pour moi aussi ça va marcher. அன்பானவர்களே, நான் இதை உங்களுக்கு விளக்கப்படுத்தும் பொழுது, donc quand je vais vous expliquer la chose, நீங்கள் யோசித்து பாருங்கள். அநேக தடவை சொந்த வாழ்க்கைகளில் இந்த தவறை செய்திருக்கிறோம். Et à plusieurs reprises nous avons échoué dans notre propre vie. இப்போ சொல்லுவோமே, எங்களுடைய கிராமத்திலே யாராவது ஒருவர் வெளிநாடு போகிறார். Et si dans notre village il y a quelqu'un qui va aller dans un pays étranger. பல வருஷங்களுக்கு பிறகு அவர் திரும்ப வருகிறார் லீவுக்கு. Et après plusieurs années il revient pour les vacances. வரும்போது நல்ல வசதியோடு, பணத்தோடு, நல்ல வாட்டசாட்டமாக, செழிப்பாக வருகிறார். Il revient bien épanoui et avec tous les riches. அதை பார்த்தவுடன் நமக்கு என்ன தோன்றும் தெரியுமா? Et dès qu'on le voit, qu'est-ce que nous allons penser? அவர் வெளிநாடு போனார். Lui il est parti à l'étranger. உருப்பட்டார். Il est bien devenu. நானும் போனால் உருப்படுவேன். Et même moi si j'y vais je serai pareil, je vais bien devenir. புரியுதுங்களுக்கு? அது இலங்கையிலிருந்து பிரான்ஸ் வருவதா இருக்கட்டும். On peut partir du Sri Lanka en France. பிரான்ஸிலிருந்து கனடா போவதா இருக்கட்டும். De France jusqu'au Canada. எந்த தெய்வமே, எத்தனை பேர் எனக்கே வந்து சொல்லி அழுதுகிறார்கள் தெரியுமா? Et vous savez combien de personnes sont venues auprès de moi et ont pleuré? சிலருக்கு எல்லாம் அமைது பாஸ்டர், எனக்கு எல்லாம் குழம்பி போச்சு. Et pour certains c'est bien mais pour moi tout a été saccagé. உள்ளதும் போச்சு. தான் நொல்லக்கண்ணானா? அரசனை நம்பி புருஷனை விட்ட மாதிரி. இது ரெண்டையும் சொல்ல முடியாது தம்பி, விட்டுருங்க. அரசனை நம்பி புருஷனை விட்ட மாதிரி. புரியுதா உங்களுக்கு? இப்போ சாதாரண இப்போ தனிப்பட்ட விதத்திலே அல்லது ஒரு குடும்ப ரீதியிலே இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன். யோசித்து பாருங்கள், ஒருவேளை உங்களுக்கு இது நடந்திருக்கலாம். Pensez à cela dans votre vie individuelle ou familiale, c'est peut-être produit dans votre famille. சொல்லுமே, ஒருவர் ஒரு வாகனம் வாங்குகிறார். Il y a une personne qui achète une voiture. ஏதோ நகையை அடகு வைத்தோ, வீட்டை அடகு வைத்தோ, என்னமோ செய்து ஒரு வாகனத்தை வாங்குகிறார். Il peut donner ses bijoux, il peut donner sa maison pour cela, il achète une voiture. அந்த வாகனத்தை வாடகைக்கு விடுகிறார். Et il loue cette voiture. கொஞ்ச நாளிலே நல்ல வருமானம் வருகிறது. Et après quelques jours il a une bonne récompense. அதை பார்த்தவுடன் இன்னொருவருக்கு ஆசை வருகிறது. En regardant cela un autre un envie. என்னுடைய வாகனத்தை நான் வாடகைக்கு விட்டால் நன்றா இருக்குமே. Et si moi je loue ma voiture ça serait bien aussi. இவர் வாடகைக்கு விட்டால், lui il a loué, எல்லாமே சுதப்பலாகி விடுகிறது. Et tout c'est fini mal. அந்த இவர் வேறு யாரும் அல்ல, நான்.
Et cette personne-là, c'est personne d'autre, c'est moi. எனக்கு இது நடந்தது. Pour moi, ça s'est produit. எனக்கு தெரிந்த சிலர் ஒருத்தர் இல்ல பா ரெண்டு மூணு பேர். Et pas une personne, mais plusieurs que je connais. அவர்கள் finance company க்கு போய் லீஸிலே சாதாரண வேன்களை எடுத்து வாடகைக்கு விட்டார்கள். Et ils sont allés dans des entreprises de finance, ils ont loué des voitures, plusieurs voitures. அப்படி வாடகைக்கு விட்டு ils ont loué comme cela. வந்த பணத்தில் வேறு இன்னொரு வாகனத்தை வாங்கி விட்டார்கள். Et avec l'argent qu'ils ont reçu, ils ont acheté encore une autre voiture. எனக்கு ஒரு நல்ல அழகான வெள்ளை நிற வேன் ஒன்று இருந்தது, டால்பின் ஹை ரூஃப் பஸ் மாடல். Et j'avais aussi une voiture comme cela qui avait un modèle de bus pour un transporteur. அந்த நேரம் இந்த பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கல. À cette époque, j'avais pas écouté ce message. கேட்டிருந்தனோ 2011 ஜனவரியில. Et si je l'avais écouté en 2011 en janvier. இந்த பிரசங்கத்தை கேட்டிருந்தேன்னா ஞானமா நடந்திருப்பேன். Et si j'avais écouté ce message, j'aurais agi avec sagesse. அவனுக்கு வாய்த்ததென்றால் நான் ஊழியக்காரன், எனக்கு எந்த அளவுக்கு வாய்க்க வேண்டும். Et si ça a réussi pour lui, moi je suis serviteur de Dieu, pour combien ça doit réussir pour moi? விளம்பரம் செய்தேன். J'ai fait des annonces. அநேக டூரிஸ்ட் கம்பெனிஸ் எய்ட்கன் ஸ்பென்ஸ் அது இது எல்லாம் ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க. Et ils ont donné beaucoup d'offres. அதுல ஒரு பெரிய கம்பெனி பெரிய ஆக அதிகமாக ஆஃபர் கொடுத்த கம்பெனிக்கு கொடுத்தேன். Et j'ai donné pour l'entreprise qui a donné une plus grosse offre. அன்னைக்குதான் அந்த வேனை நான் கடைசியா கண்டேன். Et c'est ce jour-là j'ai vu ce transporteur la dernière fois. ஆறரை வருஷம் ஆச்சு. Et ça fait 6 ans et demi. இப்ப ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல்ல அவனை புடிச்சு போலீஸ்ல கொடுத்தோம். Et il y a 2 ans de cela on a donné cette personne à la police. வழக்கு 6 மாசத்துக்கு ஒருக்கா வழக்கு செப்டம்பர் மாசம் நானும் போயிட்டு நிக்கணும். Et en septembre aussi je dois aller au tribunal. பறி கொடுத்தவன் சைடுல நான். Et moi c'est pour la victime. எவ்வளவு வெக்கமா இருக்கும் என் பேரை கூப்பிடும்போது தெரியுமா? Et combien j'ai honte quand on appelle mon nom. எப்படி கூப்பிடுவான் தெரியுமா? Vous savez comment il va m'appeler? Reverend Dr. Suresh Ramachandran. ஐயோ! Reverend Dr. Ramachandran. சுவிஸ் ஏற்கனவே 3.5 வருஷம் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ததுக்காக உபத்திரவத்துக்காக பொய் கேஸ்ல கோர்ட்டுக்கு போனேன். அது வேற. Et déjà auparavant pendant 3 ans et demi j'ai été pour des fausses dénonciations. அதாவது ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய சிறைக்கு போனால் கூட பரவாயில்ல, இது கொழுப்புல. Et c'est si on va à cause du ministère c'est pas grave, mais là c'est par mon propre ego. உங்களுடைய வேனை இவன் களவெடுத்தானா? Est-ce que votre travail il vous l'a volé? எவ்வளவு வெக்கமா இருக்கும் தெரியுமா? Combien j'étais confus. திரும்ப ஒருக்கா செப்டம்பர் 24 தேதி நான் கோர்ட்டுக்கு ஏற இருக்குது. Et le septembre 26 je dois encore retourner. ஆவியானவர் ஒரு 6.5 வருஷத்துக்கு முந்தி இந்த மெசேஜ் எனக்கு கொடுத்திருந்தா. Et si le Seigneur m'a donné ce message 6 ans et demi auparavant. நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் நான் வெட்கப்படவில்லை அன்பானவர்களே. Vous savez pourquoi je dis, j'ai pas été confus. நாம் விடுகிற தவறுகள் இது. C'est des erreurs que nous commettons. அவருக்கு அது வாய்த்தது எனக்கும் வாய்க்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை. Et c'est une confiance que nous avons que ça réussit pour lui, ça réussira aussi pour moi. யாராவது பிரான்ஸ்ல இருந்து கனடா போயிட்டு நல்லா இருப்பாங்க. Et il y en a, ils vont partir de France, ils vont aller au Canada, ils vont être bien. அத பார்த்தா எங்களுக்கும் பிரான்ஸ் வெறுத்துரும். Et nous aussi en regardant cela, nous allons haïr la France. France போங்கும் கனடா வா வாங்கு. La France va dire par et puis le Canada va dire viens. அப்புறம் இங்க இருந்து போய் après nous allons aller d'ici. போன அந்தால் நல்லா இருக்கும். Et celui qui est parti va être bien. நம்ம தெரு தெருவா சுத்துவோம். Mais nous on sera traîné de rue en rue. அப்புறம் யார திட்டு வந்தறீமா? Et vous savez après c'est qui que nous allons dénoncer? ஓ பிசாசு எனக்கு இப்படி பண்ணிட்டான். Ah c'est Satan qui a fait comme ça. பிசாசுக்கு சம்பந்தமே இல்லை. Ça il y a aucun rapport avec Satan. இது சொந்த கொழுப்பு. Et ça c'est notre propre ego. அன்பானவர்களே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே மாத்திரமல்ல ஊழியத்திலேயும் இது நடக்கிறது. C'est pas non seulement dans la vie individuelle mais aussi dans le ministère. ஒரு சிலர் ஒரு மாதிரி செய்தால் அது அவர்களுக்கு ஓகே. Et si certains font d'une manière c'est bien pour eux. ஆண்டவர் எல்லாரையும் ஒரே விதத்திலே நடத்த மாட்டார். Le Seigneur ne conduit pas toute personne de la même manière. ஆண்டவராகிய இயேசுவின் சீஷர்களில் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், 11 பேர் அப்போஸ்தலரானார்கள். Et dans les disciples de Dieu il y en a 11 qui sont devenus apôtres. 12வதாக பவுல் அடியார் வந்தார். Et en 12e il y a eu Paul. வேதத்திலே எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? Est-ce que dans la Bible il est dit un endroit? அந்திரேயா, தோமா, பர்தலமேயு போன்றவர்களுடைய
உருமால்கள் போடப்பட்ட பொழுது சுகம் வந்தது என்று. Est-ce qu'il est dit que lorsque Thomas, Bartholomew, ils ont posé le vêtement, est-ce qu'ils ont été guéris? யாருடைய உருமால்களை நோயாளிகளின் மேல் போடும் பொழுது சுகம் வந்தது? Et c'est quand est-ce que quel vêtement la guérison? Paul adiar யாருடைய நிழலில் வந்து நின்ற பொழுது நோயாளிகள் சுகம் அடைந்தார்? Et sur l'ombre de qui a eu la guérison? அப்போ பேதுருவுக்கு நடந்தது அது, பவுலுக்கு நடந்தது, மத்தேயுவுக்கே நடக்கவில்லையே. Et ce qui s'est produit avec Pierre, avec Paul, ne s'est même pas passé pour Matthieu. தோமாவுக்கே நடக்கவில்லையே. Et même à Thomas, ce n'est pas arrivé. அந்த 11 பேரில், அந்த 12 பேரில் கூட பாருங்கள், ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தனித்துவத்தை கொடுத்திருந்தார். Et même dans ces 12 personnes, le Seigneur avait donné quelque chose individuellement. அப்போ ஏன் ஒரு பெனியின் செய்வது போல நான் செய்ய வேண்டும்? Et pourquoi moi je dois faire comme un Benjamin le fait? ஏன் ஓரல் ராபர்ட் செய்வதை போல நான் செய்ய வேண்டும்? விளங்கா. Comme Oral Roberts fait, je dois aussi le faire. Kenneth Copeland, ஒரு ஊழியக்காரர். Et Kenneth Copeland, c'est aussi un serviteur. Oral Robertsனுடைய ஒரு சாரதியாக இருந்தார். Driver. C'était le chauffeur de Oral Roberts. Enna drive pannar theriyuma Kenneth Copeland? Vous savez ce qu'il a conduit? Oral Robertsனுடைய விமானத்தை ஓட்டினார். Il a conduit le l'avion de Oral Roberts. அப்புறம் அவர் உயர்ந்து இன்றைக்கு உலக பணக்கார ஊழியக்காரர்கள் பட்டியலில் முதலில் இருப்பவர் Kenneth Copeland. Et maintenant Kenneth Copeland c'est le premier serviteur le plus riche. அவர் அதை வாங்கினார் என்று நான் ஆசைப்பட்டு. Et c'est parce que lui il l'a fait, si j'ai envie de cela. நான் அந்த நோக்கத்தில் செயல்பட்டால். Et si je marche selon cela. ரொம்ப பிரச்சனைகள் வரும். Et je peux avoir beaucoup de problèmes. புரியுதா? சுரேஷை ஆண்டவர் இங்கிலாந்திலிருந்து இலங்கைக்கு கொண்டு போனார். சுரேஷ் le Seigneur l'a emmené d'Angleterre au Sri Lanka. சுரேஷ் மட்டும் தான் அந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டான். Il n'y a que Suresh qui peut faire cela. போய் வேதாகம கல்லூரி தொடங்கினான். Il a commencé une école biblique. 21 வருஷங்களாக அந்த வேதாகம கல்லூரிகள் ஆருமையாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. Et depuis 21 ans ça se déroule très bien. அதை பார்த்து இன்னொருவர் செய்யக்கூடாது. Et en regardant cela un autre ne peut pas le faire. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட அழைப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Et à chacun le Seigneur a donné un appel, une vocation individuelle. உங்கள் சபைக்கென ஒரு தனி தரிசனம். Et une vocation, une vision spéciale que pour votre église. உங்களுக்கென ஒரு வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். Pour vous seul le Seigneur a mis une voie spéciale. மற்றவனுக்கு சரி வருகிறது என்று நீங்கள் அதை செய்யப்போனால் கடைசியிலே மாட்டிக்கொண்டு விழிப்பீர்கள். Si vous faites parce que à l'autre ça réussit, vous allez tomber. சொந்த வாழ்க்கையிலும் கவனமா இருங்கள் அன்பானவர்களே. Dans votre propre vie, faites attention. ஒருவர் ரெஸ்டாரன்ட் தொடங்கினார் என்று நீங்கள் தொடங்க போகாதீர்கள். Et parce que quelqu'un a commencé un restaurant, n'allez pas commencer. ஒருவர் சொந்த வாகனம் வாங்கினார் என்று நீங்களும் வாங்க அவசரப்படாதீர்கள். Parce que quelqu'un a acheté une voiture, n'allez pas vous aussi acheter une voiture. ஒருவர் இங்கிருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் நன்றா இருக்கிறார் என்று நீங்கள் அதை செய்ய அவதிப்படாதீர்கள். Et parce qu'une personne est partie dans un autre pays et il a réussi, n'essayez pas de faire pareil. உங்களுக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டு உங்களுக்கானதை பெற்றுக்கொள்ளுங்கள். Et demandez au Seigneur ce qui est prévu pour vous et recevez ce qui est prévu pour vous. புரியுதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? மற்றவனுக்கு சரி வருகிறது. No. Ce qui réussit à l'autre. Non. சரி, அடுத்து. Ensuite. இது ரொம்ப முக்கியமான ஒரு 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 குறிப்பு. Et c'est un point vraiment important. நிறைய கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாய் இருப்பார்கள். Et beaucoup de chrétiens sont கொஞ்சம் ஓவர் பரிசுத்தம். Et ils sont vraiment ils abusent de la sainteté. அவர்கள் ஒரு 3 அடி உயரத்துல தான் அவர்கள் பறப்பார்கள். Et ils volent au-dessus de 3 cm. கால் தரையில படாது. Leurs pieds ne touchent pas le sol. கண்ண மூடுனா தரிசனம். Et dès qu'ils ferment les yeux, ils voient des visions. வாய திறந்தா தீர்க்கதரிசனம். Et dès qu'ils ouvrent la bouche, il y a des prophéties. அடிக்கடி நான் இதெல்லாம் சொல்லி காட்டிருக்கேன் உங்களுக்கு. Et je vous l'ai dit déjà plusieurs fois. சரி, இதெல்லாம் பரவாயில்லை, இவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொல்லவா? Et vous savez ce qu'ils vont dire? நான் செய்வது தவறா இருந்தால் ஆண்டவர் அதை எனக்கு வெளிப்படுத்தட்டும். Le, que le Seigneur me dévoile la chose. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி சொல்றாங்க கதைகள்? Est-ce que vous avez déjà entendu des personnes parler ainsi? கையை காட்டுங்க பாப்போம். Vous pouvez lever les mains. இங்க பாருங்க,
இது சொன்னது நீங்களாவே இருந்தாலும் நீங்கன்னு சொல்லாம நீங்க கேள்விப்பட்ட மாதிரி கையை தூக்கலாம். Et c'est peut-être vous qui avez fait la chose, mais vous faites comme si vous avez entendu parler de ça. நான் சொல்லிருக்கேன்னு சொன்னா வெக்கம் தானே இல்லையா? Parce que si c'est moi qui l'a dit, vous le dites, c'est vraiment honteux. எங்க திருப்பி கையை தூங்க பாப்போம் இத கேட்டவங்க. Est-ce que vous pouvez relever la main? உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லவா? Est-ce que je peux vous dire une vérité? நான் இப்படி இருந்தால்தான். Moi j'ai été comme cela. எது வரைக்கும் அப்ப நீங்க யோசிக்கலாம். ஓ அப்ப பாஸ்டர் சுரேஷ் ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி வரைக்கும் peut-être il y a 15 ans de cela pasteur Suresh non இந்த செய்தியை ஒரு சில 2-3 மாசத்துக்கு முந்தி ஆயத்தப்படுத்துற வரைக்கும் நான் இப்படி தான் இருந்தேன் et avant de préparer ce message il y a 2-3 mois j'étais comme cela இந்த செய்தியை ஒரே ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய சபையிலே பேசினேன் et un dimanche j'ai prêché ce message dans mon église பேசி கடைசியிலே இந்த 11 காரியங்களும் இருக்கிறவர்கள் கையை தூக்குங்கள் என்று சொன்ன பொழுது நிறைய பேர் தூக்கினார் et quand j'ai dit que ceux qui ont ces 11 points dans leur vie veulent lever les mains il y en a tout le monde beaucoup ont levé les mains 10 9 8 7 என்று வரும்போது quand j'ai dit 10 9 8 et quand on dit 7 ஐயாவும் அந்த 7-ல் ஒன்று et dans le 7 moi aussi j'étais là அதாவது இந்த 11 காரியங்களில் 7 காரியங்களுக்கு இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுதே நான் மனம் திரும்ப வேண்டி வந்தது. Et quand j'ai préparé pour ces 11 choses, dès que j'ai dû préparer pour les 7, j'ai dû me repentir. இப்போ நான் உங்களுக்கு பேச போவது என்ன தெரியுமா? Vous savez de quoi je vais vous parler? ஆண்டவர் என்னிடத்திலே நாக்கை பிடுங்கிக் கொண்டு சாகிற விதத்தில் கேட்ட கேள்வியை நான் கேட்க போகிறேன். Je vais vous poser la question qui m'a demandé de manière à m'arracher la langue. ஆகவே நீங்கள் நினைக்காதீர்கள் நான் உங்களிடத்திலே கேட்கிறேன் என்று. Ne pensez pas que je vais vous demander la question. இவர் பரிசுத்தவான் இவர் இந்த குறை இல்லாதவர் இவர் உங்ககிட்ட கேட்கிறார் அப்படி நினைக்காதீங்க. Ne pensez pas que lui il est saint donc il va vous poser la question. என்கிட்ட கேட்கப்பட்டு நான் அவமானப்பட்டது தான் இப்ப நான் உங்களுக்கு தரேன் என்னை வைத்தே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்பதான் உங்களுக்கு நன்றாய் புரியும் et je vais me mettre comme ça vous allez bien comprendre எனக்கு என்று ஒரு திமிர் இருந்திருக்கிறது உள்ள moi j'avais ma propre réputation வெளியே உள்ளவங்க சொல்லுவாங்க ஓ பாஸ்டர் சுரேஷ் நீங்க தாழ்மை நீங்க அப்படி இப்படின்னு நம்ம நிலைமை நமக்கு தானே தெரியும் et il y en a beaucoup Alexa ils vont dire vous êtes humble pasteur tout cela mais moi je connais ma situation நான் உண்மையாகவே இந்த வருஷம் மார்ச் மாதம் வரை நினைத்து கொண்டிருந்தேன் et moi vraiment jusqu'au mois de mars je pensais நான் ஏதாவது தப்பான தீர்மானத்தை எடுத்தால் si je prends une mauvaise décision ஆவியானவர் என்னை நிறுத்துவார் le saint esprit m'arrêtera தவறான ஒன்றை செய்ய போனாலோ si j'ai l'intention de faire quelque chose de mauvais பேச போனாலோ si j'allais parler quelque chose de mauvais ஆண்டவர் என்னை உணர்த்தி நிறுத்துவார் il va me montrer il va m'arrêter ஏன் Pourquoi? பல காரணங்கள். Il y a beaucoup de raisons. ஒன்று நான் ஊழியக்காரன். Une c'est parce que je suis serviteur. என்னை கொண்டு எவ்வளவு ஆண்டவர் பேசுகிறார். உண்மை அல்லவா? Et après à travers moi beaucoup le Seigneur parle. என்னை கொண்டு எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு எத்தனையோ விஷயங்களை ஆண்டவர் பேசும்போது Et quand le Seigneur parle à travers moi des milliers de choses à des milliers de personnes. என்னோடு பேச மாட்டாரா என்ன? Et il va pas parler avec moi? ஒன்று Et une raison. Et encore une autre raison. Moi aussi je lis beaucoup la parole. Je prie beaucoup. Moi aussi j'ai les dons de prophétie. Et est-ce que le Seigneur moi aussi va pas m'arrêter? சரி அப்படியே ஆண்டவர் எனக்கு பேசாவிட்டாலும் Et même si le Seigneur ne me parle pas என் நண்பர் பாஸ்டர் ஆபேல் இருக்கிறார் Et mon ami le pasteur Abel est là அவரை என்றைக்கு நான் அறிமுகமானேனோ depuis que je l'ai connu அன்றிலிருந்து அங்கு என்ன வண்டபாளம் நடந்தாலும் இங்கே ஆண்டவர் காட்டி விடுவார் Et ce quoi qu'il arrive là-bas il va le montrer ici அன்றைக்கு கூட சமீபத்தில் கூட எடுத்து ஒரு விஷயத்தை என்னிடத்துல கேட்டு அப்புறம் நான் அதை அங்கே கண்டுபிடித்தேன் et une chose que le seigneur lui a montré il y a pas longtemps et puis j'ai découvert la chose là-bas ஆண்டவர் பாஸ்டர் ஆபேல் மூலமாகவாவது எனக்கு ஒரு அறிவுரை வழங்குவார் et à travers le pasteur Abel le seigneur me dévoilera les choses இப்படி எல்லாம் உண்மையாகவே நான் நினைத்து கொண்டிருந்தேன் et vraiment j'ai pensé comme cela இப்ப சொல்லுங்க பாப்பா உண்மையா சொல்லுங்க எத்தனை பேர் அப்படி நினைச்சிருக்கீங்க கையை தூக்கி நானே ஒத்துக்கிட்டேனே et même moi j'ai accepté ஆமா அந்த ஒன்று ரெண்டு கையை தூக்குறாங்க ஆமா இல்லையா இல்ல அதுல தப்பு இல்ல et il y a pas d'erreur à cela thank you sister உண்மையா ஒத்துக்கறீங்க நிறைய பேர் என்ன பாத்தீங்களா இப்ப அவ்வளவுதான்
ஆனா இன்னெல்லாம் அப்படி நினைக்க கூடாது. Donc à partir d'aujourd'hui, il ne faut plus penser ainsi. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? நாம் விடுகிற தவறு அதிலே தான் இருக்கிறது. Parce que l'erreur que nous commettons, ça commence là. என்னிடத்திலே ஆண்டவர் கேட்டதாக நான் நம்புகிற கேள்வியை உங்களிடத்தில் கேட்கிறேன். உங்களுக்கு சொல்லுகிறேன். Et je vous dis la question que je pense que le Seigneur m'a posée. ரெண்டு பேரை ஞாபகப்படுத்தினார் ஆண்டவர். Le Seigneur m'a montré deux personnes. ஒருவர் ஆபிரகாம். Le premier c'est Abraham. மற்றவர் தாவீது. Et ensuite David. ஆண்டவர் கேட்டார் என்னை பார்த்து. Et le Seigneur m'a demandé. எடா சுரேஷ். Et Suresh. நீ ஆபிரகாமை விடவும் பெரியவனோ? Est-ce que tu es plus grand qu'Abraham? நீ தாவீதை விடவும் பெரியவனோ? Est-ce que tu es plus grand que David? இப்போ உங்ககிட்ட கேக்குறேன். Donc maintenant je vous demande. நீங்கள் ஆபிரகாமை விட பெரியவர் யாராவது இங்க இருக்கிறீர்களா? Est-ce que il y a quelqu'un parmi vous qui est plus grand qu'Abraham? விசுவாசத்தின் தந்தை. C'est le père de la foi. ஜாதிகளின் தகப்பன். Le père des nations. அதாவது உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களை சபிக்கிறவர்களை தேவன் சபிக்க வேண்டும். Si celui que tu bénis, le Seigneur doit bénir, celui que tu maudis, le Seigneur doit maudire. அந்த ரேஞ்சில யாராவது இருக்கிறமா? Est-ce qu'il y a quelqu'un qui est dans ce rang-là? David. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்தவன். David c'est quelqu'un ensuite après le cœur du Seigneur. ஆண்டவர் நம்மை எல்லாம் நேசிக்கிறார், யார் இல்லை என்றார். Le Seigneur aime chacun d'entre nous. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். Le Seigneur est avec nous. ஆனால் தாவீதை குறித்து சொல்கிறார், என் இருதயத்துக்கு அடுத்தவன். Mais il regarde David et dit tu es celui que mon cœur aime. அந்த ரேஞ்சில யாராவது இருக்கிறமா இங்க? Est-ce qu'il y a quelqu'un qui est à ce rang là? கண்டிப்பா நான் கிடையாது. Donc moi je ne suis certainement pas. தேவமே நான் தாவீது அவர்களுக்கெல்லாம் கிடையாது. Moi je ne suis pas au point de David. வேதத்திலே 150 சங்கீதங்களில் 72 எழுதினது தாவீது. Et dans les 150 psaumes, 72 c'est David qui les a écrits. அவ்வளவு பெரிய ஆள். C'est une grande personne. ஆபிரகாம் இஸ்ரவேலுக்கெல்லாம் தகப்பன். Et Abraham, il est le père d'Israël. இப்போ Maintenant, ஒரு நாள் அந்த ஆபிரகாம் இடத்துல திருமதி ஆபிரகாம் வந்து சொல்றார். Donc auprès d'Abraham, attan et la femme d'Abraham dit, நான் கிழவியாகி விட்டேன். Moi j'ai vieilli. நீங்கள் அந்த எகிப்திலிருந்து நாங்கள் பிடித்து கொண்டு வந்த அந்த ஆகார் என்ற அந்த அடிமையோடு சேர்ந்து, et avec l'esclave Agar que nous avons attrapé en Égypte d'Égypte, பிள்ளை ஒன்றை பெற்றுக்கொள்ளுங்கள். Enfanté un fils. உடனே ஆபிரகாம் என்ன செய்தார்? ஏ கஃபே ஆபிரகாம். சாராள். ஓ சாராள். எப்படி அடி இதை சொல்ல வந்து? கமெண்ட் டு பே டியர் சோலா. யோசித்தாயா? ஜெபித்து பார்த்தாயா? எஸ்கு தா பென்சி? வா நாங்கள் இரண்டு பேரும் கர்த்தரிடத்திலே கேட்போம், என்ன காரியப்படி சொன்னாய்? ஏ வியா வா டுமாண்டே ஓ செigneur கேஸ்கு டு வென் டியர். கொட்டின வார்த்தையை அள்ள முடியாது என்று அறிந்தும், ஏ என்னை போய் இன்னொரு சாரா. Et tu es venu auprès de moi et demandé encore une autre personne. எப்படியா சொன்னா? Est-ce qu'il a dit ainsi? ஒரு வார்த்தை. Une seule parole. Okay dad. Il a dit oui. Agar. Et வாமா இந்த மேடம் ஒரு பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. Et Agar vient, la dame m'a donné une responsabilité. இந்த தெய்வமே சூப்பர். அதாவது புருஷன் பொண்டாட்டிக்கு மறு வார்த்தை இல்லாம கீழ்படிஞ்ச ஒரே சந்தர்ப்பம். Et c'est la seule le moyen d'obéir à sa femme. அன்றிலிருந்து இன்று வரை. Et de ce jour jusqu'à ce jour. ஆதாமிலிருந்து நான் வரை. D'Adam jusqu'à moi. பொண்டாட்டி சொன்னா உடனே கேட்க மாட்டோம். Si la femme le dit, nous allons pas écouter tout de suite. ஆன ஆபிரகாம் பாருங்க. Mais regardez Abraham. கர்த்தருக்கு மட்டுமா கீழ்படிந்தா? Est-ce qu'il a obéi seulement à Dieu? இப்போ அவர் மனைவி சொல்ல மந்திரம் என்று அவர் கீழ்படிய போறார். On the way to கீழ்படிவு. மாப்பிள்ள போறார் கீழ்படிவதுக்கு. Donc là le mari va écouter sa femme, obéir. இவன் யார் இந்த ஆபிரகாம்? Vous savez qui est Abraham? எங்கேயோ கிடக்கிற சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிக்கும் போது, lorsque le Seigneur allait détruire Sodome et Gomorrhe, இந்த ஆபிரகாம் இடத்துல வந்து அதை ஆலோசிக்கிறார். Et le Seigneur il est venu conseiller avec Abraham. அதாவது ஆண்டவருக்கு ஆபிரகாம் அவ்வளவு முக்கியம்.
Et pour cela, Dieu, Abraham était vraiment important pour Dieu. Et Abraham, je vais détruire Sodome et Gomorrhe parce que c'est des pécheurs. Donc Abraham demande au Seigneur. Et donc Abraham dit au Seigneur, s'il y a 50 justes, est-ce que tu vas détruire? C'est pas bon pour ton caractère. Et le Seigneur en écoutant, est-ce que le Seigneur a dit, oui, comment tu peux voir une accusation auprès de moi? Et comment était l'amitié, la relation pour que le Seigneur dise, ok, si il y a 50 justes, je ne détruirai pas? Et ensuite il demande, s'il y a 40 justes, est-ce que tu vas détruire? Et s'il y en a 30? Ne pensez pas que j'ai la tête enflée, mais s'il y en a 20? Et c'est pas pour moi ni pour toi, c'est, s'il y en a 10, on arrête? Et Abraham, il était vraiment grand parce qu'il a commencé sur 50, il a fini sur 10. Et c'est ce Abraham, il est en train d'emmener Agar pour obéir. Donc le Seigneur, Abraham, et qu'est-ce que tu veux faire? Et qu'est-ce que tu veux faire? Faire. Super écho. Sonnara. Est-ce qu'il a dit comme cela? Abraham ahar de tol la kaya vaki mode. Hey, yadra kaya. Abdin vanatla and or sound kudutunda. Innaki nama nimmadi arandirpondane. Et si Abraham, il aurait, dès qu'il a posé la main sur Agar, si le Seigneur avait fait un son, aujourd'hui nous serons en paix. Annaki avana andavar stop. Et parce que le Seigneur ne l'a pas arrêté à ce jour-là. Et on a encore peur quand nous prenons l'avion, parce que est-ce qu'elle va s'arrêter ou si elle va taper un bâtiment? Et c'est parce qu'il a fait une erreur qu'il y a beaucoup sur les rues, dans les rues. Et c'est parce qu'Abraham a commis une erreur qu'il y a des têtes qui sont coupées. Quand ce Abraham fait une erreur, et le Seigneur n'a pas arrêté Abraham, son ami. Est-ce que c'est vous et moi qui va venir arrêter? Et maintenant dites-le. David. C'est au prochain du cœur du Seigneur. Il s'est levé dans son royaume, dans son palais. Et il y a quelqu'un qui prend sa douche au loin. Et dès qu'il le voit, David, où est-ce que tu regardes? Sorry, Nada, sorry. Pardonne-moi, rentre à l'intérieur. Est-ce qu'il y avait un bruit qui est sorti juste des cieux? Rentre à l'intérieur. யாரோ எங்கேயோ சொன்ன மாதிரி இருக்கு, சில பேருக்கு ஞாபகம் வருது இல்ல இல்லையா? நல்லா ஞாபகம் வருது எல்லாருக்கும். பாஸ்டர் உங்களுக்கு விளக்குது இல்ல இல்லையா? பாஸ்டர் ரஜினிகாந்த் அவருடைய விசுவாசிக்கு சொல்லுவாரு, உள்ளே போ, rentre à l'intérieur. அந்த ஒரு தரம் சொன்னா அந்த அந்த படத்துல இல்லையா, போலீஸ்கார தம்பிக்கு சொல்லுவாரு, உள்ளே போ. ரஜினிகாந்துக்கே தெரியுது, ஆண்டவருக்கு தெரியலையா? ரஜினிகாந்த் le sait, est-ce que le Seigneur ne le sait pas? ஆள் அனுப்புறாரு, போய் யாரு குளிக்கிறான்னு பாத்துட்டு வாப்பா. Quelqu'un va regarder qui prend sa douche. ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் இருந்தது இந்த தாவீதை நிறுத்த? Et combien le Seigneur avait le temps pour arrêter David? ஒரு வருஷத்துக்கு பிறகு நாத்தானை அனுப்புகிறாரு. Et après un an il envoie Nathan. அவ்வளவு தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்தவன் அல்லவா? Et c'est, il était vraiment proche du Seigneur, du cœur du Seigneur. அவனை நிறுத்தி இருக்கலாம் அல்லவா? Il aurait pu l'arrêter directement. இது என்னிடத்தில் ஆண்டவர் கேட்டது இந்த ரெண்டு பேர், ஆபிரகாம், தாவீது. அங்கனே நான் அவுட்.
ஆபிரகாம் கதையிலே நான் அவுட். Le Seigneur m'a demandé à propos de ces deux personnes. நல்லா புரிஞ்சிருச்சு. ஆபிரகாமை நிறுத்தாதவர் சுரேஷை நிறுத்த போறது இல்ல. Et celui qui n'a pas arrêté Abraham, il va pas arrêter Suresh. வேதத்திலே நீங்கள் பார்த்தால் Mais si vous regardez dans la parole, ஏதேன் தோட்டத்திலே இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை du jardin d'Eden jusqu'en dans l'Apocalypse, தப்பு செய்ய போனவர்களை ஆண்டவர் நிறுத்தவில்லை. Et le Seigneur n'a pas arrêté ceux qui allaient commettre des erreurs. ஆண்டவரை நாடினவர்களுக்கு அவர் புத்தி சொன்னார். Et pour ceux qui ont cherché le Seigneur, il leur a donné des conseils. இப்ப பாருங்க ஒரு வேளை அந்த சர்ப்பம் ஏவாளோடு பேசும்போது Et peut-être si le serpent a parlé avec Ève. அவள் அந்த மரத்தை பார்த்து Et quand regardait l'arbre. சரி சர்ப்பமே நான் ஒரு வார்த்தை ஆண்டவரிடத்தில் பேசி பார்க்கிறேன் என்று சொல்லி இருந்தால் கதை வேறு. Et si Ève a demandé d'accord ça serpent je vais demander au Seigneur, c'est une autre histoire. ஆண்டவரே இப்படி பார்க்க அழகாக இருக்கிறதே புசிப்புக்கு நல்லது போல இருக்கிறதே புத்தியை தெளிவிக்க இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கிறதே கொஞ்சம் சாப்பிட்டால் பரவாயில்லையே என்று கேட்டிருந்தால் ஆண்டவர் சொல்லியிருப்பார் வேண்டாம் என்றால் வேண்டாம் தான் என்று. Et si elle aurait demandé au Seigneur, l'arbre est bon à voir, est-ce que je peux manger? Si le Seigneur aurait dit non, c'est une autre histoire. பாவமே அறியாத பாவமே இல்லாத பாவ ரத்தம் இல்லாத அந்த ஏவாள் தப்பு செய்ய போகும் பொழுது Et lorsque Ève, qui n'avait aucun péché, qui ne connaissait pas le péché, qui n'avait pas de sang de péché, allait faire une erreur, ஆண்டவர் நிறுத்தவில்லை. Le Seigneur ne l'a pas arrêté. ஆபேலை காயின் கொலை செய்ய போனபோது Et quand Caïn est parti tuer Abel, காயினை ஆண்டவர் நிறுத்தவில்லை. Le Seigneur n'a pas stoppé Caïn. ஆபிரகாம் விபச்சாரம் செய்ய போன பொழுது ஆண்டவர் நிறுத்தவில்லை. Quand Abraham allait commettre l'adultère, le Seigneur ne l'a pas arrêté. மோசே எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் செய்ய போன பொழுது ஆண்டவர் மோசேயை நிறுத்தவில்லை. Et quand Moïse allait se marier à l'Éthiopienne, le Seigneur ne l'a pas arrêté. யோசுவா ஆகானனுடைய அந்த வஞ்சனையை அறியாமல் Quand Josué ne connaissait pas le piège de ஆய் பட்டணத்தை பிடிக்க ஆட்களை அனுப்பும்போது யோசுவா இப்பொழுது அவர்களை அனுப்பாதே என்று ஆண்டவர் சொல்லவில்லை. Le Seigneur n'a pas dit va pas arrêter Ai, le pays d'Ai. தலைலாளோடு நட்பு வைத்துக்கொண்டு சிம்சோன் அவனுடைய ரகசியத்தை வெளியிட போகும் பொழுது ஆண்டவர் சிம்சோனுக்கு அறிவுரை கொடுத்து அவனை காப்பாற்றவில்லை. Quand Samson avait une relation avec Delilah et qu'il a dévoilé son secret, le Seigneur ne l'a pas arrêté. புரியுதா? தன்னுடைய மகன் மாரை பிள்ளையான முறையிலே வளர்த்த பொழுது நீ இப்படி தவறான முறையில் வளர்க்கிறாய் உன் பிள்ளைகளை என்று சாமுவேலை ஆண்டவர் எச்சரிக்கவில்லை. Le Seigneur n'a pas averti Samuel en disant tu élèves tes enfants de mauvaise manière. சாமுவேல் தான் முதல் பெயர்செபா வரை கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று எல்லாரும் அறிந்திருந்தார்கள். Et Samuel était prophète de Dan jusqu'à Beersheba et tout le monde le savait. சின்ன பையனா இருந்த பொழுது கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்த மனுஷன் தான் இந்த சாமுவேல். Samuel était quelqu'un qui a été appelé de son propre nom par le Seigneur lorsqu'il était petit. இப்படி எத்தனை உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். Et on peut voir encore beaucoup d'exemples comme cela. அப்படி இருக்கும் பொழுது Et quand c'était comme cela, நானும் நீங்களும் தவறு செய்ய போகும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுவார் என்று நினைக்கிறீர்களா? Et quand vous et moi nous allons commettre une erreur, vous pensez que le Seigneur va nous avertir? ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு வேதத்தில் ஏற்கனவே நல்லது கெட்டது சொல்லி கொடுத்திருக்கிறார். Et le Seigneur nous a déjà montré dans la parole ce qui est bien et ce qui est mauvais. அவரிடத்திலே உதவி நாடினால் அவர் பதில் சொல்வார். புரியுதா? Si nous demandons de l'aide auprès de lui, là il nous aidera. ஒருவேளை ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலே கேட்டிருந்தால் ஆண்டவரே சாராள் இப்படி சொல்லுகிறாள் உங்கள் கருத்து என்ன? Et si Abraham aurait demandé, oui, Sarah dit ainsi, quel est ton avis, Seigneur? அப்போ ஆண்டவர் அமைதியாக இருந்திருப்பாரா? Est-ce que là le Seigneur serait resté silencieusement? நிச்சயம் சொல்லியிருப்பார். Il aurait certainement dit. தாவீது ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே ஒருத்தி குளித்துக் கொண்டிருக்கிறாள் அவளையும் நான் எனது ஏழாவது மனைவியாய் எடுத்துக் கொள்ளலாமா என்று கேட்டிருந்தால் Et si David aurait demandé, oui, il y a une femme qui est en train de prendre sa douche, est-ce que je peux la prendre pour septième femme? ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லியிருப்பார். Et là le Seigneur aurait dit, non, tu n'en as pas besoin. ஆகவே நானோ நீங்களோ ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது அவர் பதில் கொடுப்பார் அது வேறு. Et quand vous et moi nous demandons au Seigneur, là il donnera une réponse, c'est une autre chose. ஆனால் நான் ஒன்றை செய்ய போகிறேன். Et lorsque moi je vais faire une chose, அது தவறாய் இருந்தால் ஆண்டவர் என்னை நிறுத்துவார் என்று நினைப்பது தவறு. இப்ப புரியுதா? Il est mauvais de penser que le Seigneur va m'arrêter. ஆகவே செய்ய முன்பு Donc avant de le faire, வேதத்தை நாடவும்
chercher la parole. செய்ய முன்பு avant d'agir. ஜெபித்து பார்க்கவும். Prier. செய்ய முன்பு ஜெபித்தும் பதில் வரவது போல தெரியவில்லை. On prie, on n'a pas l'impression qu'il y a une réponse. அப்படியானால் ஊழியரை நாடி ஆலோசனை பெறவும். Donc chercher les serviteurs de Dieu et demander des conseils. ஆகவே எதையும் செய்ய முன்பு. Donc avant de faire toute chose. நாம் ஆலோசனை சரியான விதத்தில் வேதத்திலிருந்து பெற்றுக்கொள்வது நமக்கு நல்லது. Il est bon pour nous d'avoir de bon avis sur cela. ஓ நான் தப்பு செய்தால் ஆண்டவர் காட்டட்டும். Donc si je fais une erreur, le Seigneur il va me le dévoiler. நான் எடுக்கிற தீர்மானம் பிழை என்றால் கர்த்தர் நிறுத்துவார். Et si la décision que j'ai prise est mauvaise, le Seigneur m'arrêtera. ஏனென்றால் கர்த்தர் என் மூலம் அநேகருக்கு பேசுகிறார். Parce qu'à travers moi le Seigneur parle à beaucoup. இந்த திமிரான கதை நமக்கு இருக்க கூடாது. Donc cette discussion là nous ne devons pas les avoir. புரியுதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? சரி. அடுத்ததாக Donc ensuite சிலர் ஏன் சில தவறுகளை செய்கிறார்கள் என்றால் Pourquoi certains font d'autres erreurs? இப்போ நான் தவறுகளை சொல்கிறேன். இப்போ நான் ஏழாவது காரியத்தில் ஏழாவது தானே? ஆறாவதா? ஓகே. ஏழாவது. Donc septième chose. ஏழாவது காரியத்தை சொல்கிறேன். Donc là je dis la septième le septième point. இப்போ இது வந்து நல்ல காரியங்கள்ல சில பேர் தவறுகள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். Il y en a qui continue de faire des erreurs. ஏனென்றால் Pourquoi? நான் ஒரு தடவை செய்தேன். Parce que je l'ai fait une fois. தப்பித்து கொண்டேன். J'ai échappé. ஒரு தடவை செய்தேன். Je l'ai fait une fois. மாட்டிக்கொள்ளவில்லை. Je me suis pas fait attraper. ஒரு தடவை நான் தசமபாகத்தை கொடுக்கவில்லை. Je n'ai pas donné la dîme une fois. ஒன்று பாதிப்பு வரவில்லையே. Je n'ai pas reçu de dommage. நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகாமல் சும்மா வீட்டில் இருந்தேன். J'ai été un dimanche sans aller à l'assemblée. சரியான காரணங்கள் இல்லை, இருந்தாலும் சும்மா இருந்தேன். J'ai pas de bonne raison mais j'ai été quand même là. ஒரு பிரச்சனையும் இல்லையே. Mais j'ai pas eu de problème. புரியுதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? சில நேரங்களில் Parfois ஒரு தடவை இரண்டு தடவை சில காரியங்களை செய்யும்போது Lorsque nous faisons des choses une fois ou deux fois பெரிய பாதிப்பு வராதபடியால் Parce qu'il y a pas de grand dommage சில பேர் நினைக்கிறார்கள் தாங்கள் செய்வது சரி என்று. Certains croient que ce qu'ils font c'est bon. இதிலே நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Donc sur cela il y a une chose que nous devons faire vraiment attention. காலையிலே நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னேன். Ce matin je vous ai donné un exemple. அது என்னவென்று மறுபடி ஞாபகப்படுத்துகிறேன். Donc je vous rappelle cet exemple. இது ரொம்ப 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 முக்கியமானது. C'est quelque chose de vraiment vraiment important. இன்றைக்கு நிறைய பேர் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். Il y a beaucoup qui sont trompés par cela. சில வருஷங்களுக்கு முன்பு உண்மையான தேவ வரத்தில் அற்புத அடையாளம் தீர்க்க தரிசனம் என்ற ஊழியங்களில் ஈடுபட்டவர்கள் ceux qui ont été dans les années passées qui ont été avec le Seigneur qui ont montré des signes et des miracles தங்கள் வாழ்க்கைகளில் பின்வாங்கி போயோ அல்லது சில பாவங்களுக்கு இடம் கொடுத்தோ விழுந்து போனால் et s'ils tombent en laissant place à leur péché ou en rétrogradant ஆண்டவர் உடனே அவர்கள் மேலிருந்த வரத்தை எடுத்துக்கொள்ள போவதில்லை le seigneur va pas directement prendre le don qui est sur eux அவர்களுக்கு மனம் திரும்புவதற்குரிய காலத்தை கொடுக்கிறார் le seigneur leur donne le temps de se repentir அந்த காலத்துக்குள் அவர்கள் மனம் திரும்பாமல் போனால் et si dans ce temps ils se repentent pas ஆண்டவர் தனது வரத்தையும் அபிஷேகத்தையும் அந்த ஊழியனிடத்திலிருந்து எடுத்துக் கொள்கிறார் et le seigneur prend son onction et son don de ce serviteur உடனே பிசாசு அந்த மனிதனை முன்பு ஆண்டவர் பயன்படுத்தினது போல பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் et ensuite Satan commence à utiliser cette personne comme le seigneur l'a utilisé அப்போ அப்பாவி கிறிஸ்தவர்களுடைய கதி என்ன donc l'histoire des chrétiens qui sont là innocents அவர்கள் இன்னும் அற்புத அடையாளங்கள் செய்கிறார்கள் ils sont encore en train de faire des signes et des miracles இன்னும் சரியான தீர்க்க தரிசனங்கள் சொல்கிறார்கள் ils ont encore des prophéties qui sont correctes தேவனுடைய வார்த்தை தான் என்று நம்பி ஏமாந்து போகிறார் ils sont encore en train de croire que c'est la parole de Dieu ils sont trompés நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் உண்மையான ஒரு கதையை சொன்னேனே je vous ai raconté une histoire qui est vraie அந்த 2 வருஷ காலம் நான் ஒருவனை இவன் உண்மையான ஊழியக்காரன் என்று நம்பி ஜெபித்தெல்லாம் பண்ணினேனே j'ai prié pendant 2 ans pour une personne en croyant que c'est quelqu'un de vrai அவன் விபச்சாரம் பண்ணுகிறான் என்று அறிந்த கிராமத்தவர்கள் அவனுடைய வீட்டை அடித்து அவனுடைய பொருட்களை வெளியே எடுத்து எரித்தார்கள் et ceux qui ils ont vu que c'est quelqu'un d'adultère ils ont dans son village ils ont détruit sa maison et l'ont brûlé அந்த நபர் எனக்கு தொலைபேசியில என்ன சொன்னான் தெரியுமா vous savez ce qu'il m'a dit par téléphone இந்த பௌத்தர்கள் எல்லாரும் எங்களை அடித்து எரித்து எல்லாம்
நாசமாக்கி விட்டார்கள் என்று சொல்லவும் நான் மனம் உருகி போனேன். Et lorsqu'il a dit que oui, les bouddhistes, ils ont détruit ma maison, ils ont tout brûlé, mon cœur s'est affondu. உடனே எங்களுடைய விலை உயர்ந்த கீபோர்ட் ஆகனை இன்னும் பணம் இன்னும் பொருட்கள் கொண்டு போய் அவனுக்கு பரிசாய் கொடுத்து ஜெபித்து விட்டு என்னோடு வந்தவர்கள் அல்லது வேறு ஜெபித்து விட்டு வந்தோம். Donc nous sommes allés avec mon piano qui coûtait beaucoup d'argent et puis avec beaucoup encore d'argent et j'ai donné et nous avons prié avec là. அப்புறம் தான் தெரிய வந்தது. Et c'est ensuite que nous avons su. ஊரார் அவர்களை அடித்தது ஒன்றும் இந்த ஊழியத்தினால் அல்ல. Et ils ont pas cassé les choses par à cause du ministère. இவன் பண்ணிக்கொண்டிருக்கிற இந்த காடைத்தனத்துக்கு தான் ஊரார் அடித்தார்கள். C'est à cause de les choses qu'il est en train de faire que les gens du village ont cassé. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? Est-ce que je peux vous dire une chose? இன்றும் அவனிடத்தில் போகின்றவர்களுக்கு சுகம் கிடைக்கிறது. Et encore les gens qui vont auprès de lui ils sont guéris. இன்றும் அவனிடத்திலே போகிறவர்களுடைய முகத்தை பார்த்தவுடன் முன்பை விட சரியாக துல்லியமாக தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். Et encore plus précisément il dit des prophéties à propos des gens qui vont auprès de lui. என்ன நடந்திருக்கிறது? Vous savez que s'est-il passé? முன்பு கர்த்தருடைய வரம் இருந்தது. Avant il y avait le don de Dieu. ஆண்டவர் ஒரு காலம் கொடுத்தார் மனம் திரும்ப. Le Seigneur a donné un temps pour se repentir. மனம் திரும்பவில்லை. Il s'est pas repenti. ஆண்டவர் தனது வரத்தை எடுத்து விட்டார். Le Seigneur a ôté son don. இப்போ பிசாசு அந்த வரத்தை அவனுக்கு கொடுத்து. Maintenant Satan a donné son don. கிறிஸ்தவர்களையும் கூட வஞ்சித்துக் கொண்டு திரிகிறான். Il est en train de tromper aussi les chrétiens et il marche. இப்போ அது போல எங்களுக்கும் அன்பானவர்களே. Et de même pour nous mes bien-aimés. நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது தவறு பாவம் அசுத்தம் செய்யும் போது quand nous sommes en train de pécher commettre des impuretés உடனே ஆண்டவர் அதை வெளியே கொண்டு வந்து எங்களை காட்டி கொடுத்து எங்களை அவமானப்படுத்தி எங்களுடைய வரங்களை எடுத்து எங்களை நிர்த்துளியாக்க போவதில்லை. Le Seigneur ne va pas nous arrêter en prenant directement nos dons notre onction. ஆகவே நாம் ஒரு தவறை செய்து விட்டோம். Donc nous avons commis une erreur. அதனால ஒரு பெரிய பாதிப்பு வரவில்லை. À cause de cela nous avons pas eu un grand dommage. அதன் அடிப்படையில் நாம் செய்வது சரி என்று நினைக்காதீர்கள். புரியதா? Avec cette base nous pouvons pas penser ce que nous disons est correct. Faisons est correct. வசனம் சொல்லுகிறது என்றால் இது பிழை என்றால் அது பிழைதான். Et si la parole dit que c'est pas bien, c'est que c'est pas bien. ஏன் ஆண்டவர் வெளியே கொண்டு வரவில்லை? Pourquoi il ne l'a pas dévoilé à l'extérieur? ஏன் பாதகங்கள் வரவில்லை? Pourquoi damages. Pourquoi les dommages ne sont pas arrivés? ஆண்டவர் எங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறார் மனம் திரும்ப. Et parce que le Seigneur donne l'occasion de se repentir. ஒரு தடவை ரெண்டு தடவை தப்பி விட்டோம் என்று. Et parce que nous avons échappé deux fois ou trois fois. தொடர்ந்து நாம் பாவத்தில் இருக்க முடியாது. Nous ne pouvons pas encore rester dans le péché. அடுத்து ஏழாவது. Et ensuite septièmement. ஏழாவது எட்டாவது. எட்டாவது. Huitièmement. அன்பானவர்களே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். C'est quelque chose de vraiment vraiment important. விசேஷமாக ஊழியம் செய்கிற எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். Donc pour nous qui font le ministère c'est vraiment important. இங்கிலீஷ்ல எழுதுறவங்க எழுதிக்கிறங்க. அன்னி you may want to write this down. This is called utilitarianism. Okay? Don't worry about the word. It's utility U T L U T I L I utilitarianism. Utilitarianism. By definition, it goes like this: the greater good for a greater number of people on the long run. The greater good for a greater number of people on the long run. எப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? Vous savez dans quel type de monde nous sommes en train de vivre? இன்றைய உலகம் le monde d'aujourd'hui நன்மை என்று எதையோ ஒன்றை நினைத்துக் கொண்டிருக்கிறது. Ils sont en train de penser que le bien c'est une chose. அன்பானவர்களே நல்லது கெட்டது என்பதை தீர்மானிக்க வேண்டியது யார்? Ce qui est bien ce qui est mauvais qui doit décider de cela? ஆண்டவர். C'est le Seigneur. ஏனென்றால் அவர் ஒருவரே நல்லவர். Parce que lui seul est bon. மனுஷன் நல்லவனே கிடையாது. L'homme n'est pas bon. ஆகவே நல்லவன் அல்லாதவன் எது நல்லது எது கெட்டது என்று தீர்மானிக்க முடியாது. Celui qui n'est pas bon ne peut pas décider de ce qui est bien ce qui est mal. ஆண்டவர் ஒருவரே நல்லவர் இதை இயேசுவானவரே சொல்லி இருக்கிறார். Le Seigneur seul est bon même Jésus-Christ l'a dit. கேட்காதீர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட நல்லவர்கள் இல்லையா என்று கேட்காதீர்கள். Ne demandez pas si ceux qui seront sauvés sont des gens bien ou pas.
ஆண்டவராகிய ஏசுவின் வார்த்தையின்படி ரட்சிக்கப்பட்டவனோ படாதவனோ ஆண்டவரை தவிர ஒருவனும் நல்லவன் இல்லை, அவ்வளவுதான். Et d'après le Seigneur, ceux qui soient sauvés ou pas, sans le Seigneur, il n'y a personne d'autre qui est bien. ஆகவே உங்களுக்கும் எனக்கும் எது நல்லது என்று தீர்மானிக்கின்ற சக்தி அறிவு இல்லை. Nous n'avons pas la connaissance, le pouvoir de dire ce qui est bien, ce qui est mal. அதனால் நீங்கள் நல்லது என்று நினைப்பது எனக்கு நல்லதா இருக்காது. Ce que vous pensez qui est bien n'est peut-être pas bien pour moi. ஒருவர் சொல்லுவார், அவருக்கு இறைச்சி சாப்பிடுறது நல்லது என்று. Manger de la viande c'est bon pour lui. இன்னொருவர் சொல்லுவார், ஐயோ இறைச்சி அவர் உயிரை கொள்ளுகிறீர்களே அது கெட்டது என்று. Et il y en a un autre qui va dire vous mangez de la viande c'est vraiment mauvais. உண்மையாகவே இறைச்சி சாப்பிடுவது நல்லதா கெட்டதா என்று தீர்மானிக்க வேண்டியது இவர்கள் இரண்டு பேருமே அல்ல, ஆண்டவர். Et si la viande est bon ou pas c'est pas eux qui doivent décider, c'est le Seigneur. ஆகவே எதையுமே இது நல்லதா கெட்டதா என்று சொல்ல கூடியவர் ஆண்டவர் ஒருவரே. Il y a que le Seigneur qui peut dire si cette chose est bonne ou mauvaise. ஆனால் இப்போ உலகம் எப்படி மாறி இருக்கிறது என்றால், Et donc le monde comment il a été transformé aujourd'hui? அதுதான் இந்த ஆங்கில சொல்ல சொன்னேன், utilitarian word, utilitarianism. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? Vous savez ce que veut dire utilitarianism? எது ஒன்று அநேகருக்கு சொல்லுங்க. Ce qui est pour beaucoup. ரொம்ப காலத்துக்கு. Pour une longue durée. அதிக நன்மையை கொடுக்கிறதோ, ce qui donne beaucoup de bien, அதுதான் நல்லது. C'est ça qui est bon. என்ற தெய்வமே. இந்த வரை விளக்கணும் விளங்குதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? ஏதாவது ஒன்று. Que ce soit n'importe quelle chose. அதிகமானவர்களுக்கு. Pour beaucoup, la plupart. ரொம்ப காலத்துக்கு. Pour une longue durée. அதிக நன்மை கொடுக்கிறது எதுவோ அது நல்லது. Ce qui donne beaucoup de bien, c'est ça qui est bon. அப்போ ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு இடத்தை எடுத்துக்கொள்வோம். Donc on peut prendre un lieu comme l'Afghanistan. அதிகமானோர் யார்? Et qui sont la majorité? தாலிபான்கள். C'est les talibans. அப்போ அவர்கள் ஒரு காரியத்தை நினைக்கிறார்கள். சொல்லுவோமே இந்த இது இப்படித்தான் இருக்க வேண்டும். Donc eux ils pensent à une chose que cette chose là doit être comme cela. இது இப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்காதவர்களுடைய கழுத்தை வெட்ட வேண்டும். Et ceux qui ne pensent pas que ces choses doivent être comme ça, nous devons couper la tête. அப்போ அந்த அதிகமானவர்கள் நினைக்கிறார்கள். Donc la majorité pense. இதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய கழுத்தை வெட்ட வேண்டும். Que ceux qui n'acceptent pas cela, il faut leur couper la tête. அப்படி வெட்டும் பொழுது. Lorsqu'ils la retranchent. அவர்களுக்கு அதிக சந்தோஷம் கிடைக்கிறது. Donc là, ils ont une grande joie. ஆகவே. Donc. பிறர் கழுத்தை அறுக்கிறது நல்லது. Donc arracher la tête des autres c'est bien. இப்போ இது தாலிபான்னால நீங்க என்ன சிரிக்கிறீங்க? மற்ற விஷயங்கள் எல்லாம் அப்படி தான் நமக்கு ஆகி இருக்கின்றன அன்பானவர்கள். Donc là on rigole parce que c'est chose taliban mais les autres choses sont pareil pour nous. தன்னின சேர்க்கை என்பது காலாகாலமாக இருந்து வந்திருக்கிறது. Et l'homosexualité ça dure depuis longtemps. ஆனால் கடந்த 20-30 வருஷங்களாக அதிகமானோர் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் தாங்கள் தன்னின சேர்க்கையில இருப்பதாக. Donc il y en a beaucoup qui ont commencé à accepter cette la chose. ஓ இப்ப முந்தி மாதிரி அந்த 1-2 கேஸ் இல்ல, இப்ப 100-200 ஆயிருச்சு. Donc maintenant c'est plus une ou deux affaires mais il y en a plus d'une centaine. இப்ப 100-200 கூட இல்ல, 1000-2000 ஆயிருச்சு. Il y en a des 1000 et des 2000. So the greater good, அதிகமான நன்மை. For a greater number of people, அதிகமானோருக்கு இப்போ இது தேவைப்படுகிறது. La plupart des bonnes choses pour la plupart des personnes, c'est ça qui est de, que les gens ont besoin. ஆகவே அதிகமானோரை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை நல்ல சட்டமாக நாங்கள் பிறப்பிக்கிறோம். Donc ce qui plaît à une majorité, c'est ce que nous disons que c'est comme une bonne loi. இது உங்களுக்கு இப்போ புரியாவிட்டால் பரவாயில்லை, தூக்கம் வர்ற டைம்ல புரியாது. Donc si vous comprenez pas maintenant, c'est pas grave. Au temps du sommeil, on comprend pas forcément. ஏன்னா வீடு எடுக்கறாங்க, ரெண்டாவது தடவை எப்பயாவது போட்டு பாருங்க. நானும் இருந்து இது சொன்னது ஞாபகமே இல்லையே. Donc ils prennent des vidéos, vous allez regarder et vous allez dire oui, j'étais là mais je m'en souviens pas. அந்த ஒரு நாளை எதிர்பார்த்து பயம் இல்லாம நான் பேசிக்கிட்டே இருக்கேன். Et en pensant à ce jour-là, je suis en train de parler sans frayeur. இப்போ இந்த 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 காரியம் புரியாவிட்டால் பரவாயில்லை, இனி நான் சொல்ல போவதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த 8வது குறிப்பிலே. Et si vous avez pas compris jusqu'à présent, c'est pas grave, mais essayez de comprendre ce que je vais dire maintenant. இந்த utilitarianism என்கிறதனுடைய ஏன் அது வந்தது என்றால், Et pourquoi cette chose là est venue?
பிரதி பலன் நல்லது, ரிசல்ட்ஸ். பிரதி பலன் நல்லது, le résultat est vraiment bien. பிரதி பலன், le résultat, நல்ல பிரதி பலன் வருகிறது. Nous avons de beaux résultats. அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு பிரதி பலன் தேவையில்லை தெரியுமா? Vous savez que les chrétiens n'ont pas besoin de résultats. கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? Vous savez ce que le Seigneur dit aux chrétiens? நீ கனி கொடுக்க வேண்டும். Tu dois donner des fruits. கனி என்பது வேறு, les fruits c'est une autre chose. பலன் என்பது வேறு. அது நீங்க பிரான்ஸ்ல பிரெஞ்சுல சொல்லி கொடுங்க. கனி, fruit. Le fruit, பலன் இஸ் ரிசல்ட். Et le résultat c'est différent. புரியுதா? இப்போ பலா மரம், பலா பழம் தெரியும் தானே எல்லாருக்கும்? ஜாக்ஃப்ரூட், ஜாக்கி, யூ நோ, இங்க உள்ளவங்களுக்கு தெரியுமா ஜாக்ஃப்ரூட்? ஓகே, சரி. இப்போ நான் இலங்கை இந்தியா அடிப்படையிலே சொல்லுகிறேன். Donc je dis par rapport de la base des Sri Lankais et des Indiens. என்ன நான் சொல்ல போகிற உதாரணம் பிரான்ஸுக்கு சரி வராது. Donc l'exemple ne convient peut-être pas en France. இருந்தாலும் நீங்க எல்லாம் பிரவுனிஸ் தானே? Donc vous êtes comme des எல்லாம் இல்லையா? எல்லாம் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் தான். எல்லாம் நம்ம ஊர் அங்க இருக்குது. எல்லாம் பலா பழம் மறந்து போச்சோ? ஞாபகம் இருக்கு? முள்ளு முள்ளு காய். Est-ce que vous vous souvenez du Jacky? ஓகே, ஞாபகம் இருக்கு தானே? சரி, ஆண்டவர் பலா மரத்தை படைத்தார். Le Seigneur a créé ce cet arbre de Jacky. அந்த பலா மரத்தை எதற்காக படைத்தார் தெரியுமா? Vous savez pourquoi il l'a créé? பலா என்கிற அந்த கனி கொடுப்பதற்காக. C'est pour donner le fruit de le Jacky. அதனால தான் அந்த மரத்துக்கு பேர் பலா மரம். C'est pour ça on dit Jacky. மா மரத்தை ஏன் ஆண்டவர் படைத்தார்? Pourquoi il a créé le l'arbre du manguier, le manguier? மாம் பழத்தை பெற்று தருவதற்கு. C'est pour avoir le mangue, la mangue. வாழை மரத்தை, le banana, bananier pardon. வாழை பழத்துக்காக. C'est pour la banane. பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாரு. வாழ்க்கையில் அறியாத புரியாத விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா ஐயா? என்ற தெய்வமே, லீவுக்கு வாயா, இதெல்லாம் திங்க போட்டே காட்டுறேன் நான். சரி, பலா மரத்துக்கு வருவோம். இப்போ பலா மரத்தை ஆண்டவர் படைத்த நோக்கம் பலா கனியை தருவதுதான். கனி தவிர அந்த பலா மரத்திலிருந்து நிறைய பலன்கள் நமக்கு பெற்றுக் கொள்ளலாம். அந்த பலா மரத்தினுடைய பலகை உயர் ரக பலகை. C'est le résultat de Jacquet, c'est vraiment un grand résultat. ஜன்னல், கதவு, மேஜை, நாற்காலி என்று தளபாடங்கள் செய்வார்கள். Et ils font beaucoup de choses, des fenêtres, des chaises et beaucoup de tables, des beaucoup de choses comme cela. பலா மரம் பெரிய அகலமாய் வளரும். Et ça grand, et l'arbre pousse vraiment très haut. ஆகவே வெயில் நேரம் அந்த பலா மரத்தின் நிழலில் இருக்கலாம். Donc même dans le soleil nous pouvons même nous mettre à l'ombre. யாராவது ஆடு வளர்த்திருக்கீங்களா? Est-ce qu'il y a des personnes qui ont ஸ்ரீலங்காவில் ஆடு, இந்தியாவில் ஆடு? ஆடு பலா இலை சாப்பிடும். Les brebis vont manger l'arbre. Okay. அதோடு அந்த பலா மரத்தினுடைய வாது காய்ந்து போனால் அதை விறகாக அடுப்புக்கு பயன்படுத்துவார்கள். Et si c'est l'arbre pourri, bah ils vont l'utiliser comme pour les cheminées. பலா மரத்து வேரில இருந்து ஔஷதம் எடுப்பார்கள், medicine. Ils vont faire même des médicaments avec cela. இப்படி பலவிதமான நன்மைகள், பலவிதமான பலன்கள் அந்த மரத்தில இருந்து வரும். Et il y a beaucoup de bien qui de beaucoup de résultats qui sortent de cela. ஆனால் ஆண்டவர் அந்த மரத்தை படைத்தது ஆடு குலை தின்பதற்கு அல்ல. Mais le Seigneur n'a pas créé cet arbre pour que les brebis mangent. அடுப்பெரிப்பதற்கு விறகு எடுக்க அல்ல. Et ce n'est pas pour mettre la cheminée pour faire du feu. வேரிலிருந்து ஔஷதம் எடுக்க அல்ல. Et ce n'est pas pour faire des médicaments. பலகைக்காய் அல்ல. Ce n'est pas pour les planches. நிழலுக்காய் அல்ல. Ce n'est pas pour l'ombre. ஆண்டவர் அந்த மரத்தை படைத்தது Le Seigneur a créé cet arbre. கனி கொடுப்பதற்கு. C'est pour donner du fruit. அதுபோல கிறிஸ்தவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். De même les chrétiens doivent faire le ministère. கனி கொடுப்பதற்காக. C'est pour donner du fruit. ஆனால் கிறிஸ்தவர்கள் மூலம் மற்ற பலன்கள் வரலாம்.
Et à travers les chrétiens, il peut y avoir d'autres fruits. ஆனால் கனி என்பது வேறு, பலன் என்பது வேறு. Le résultat est différent, le fruit c'est une autre chose. பலா மரத்திலே அந்த பலா கனி வந்து விட்டால் Et si le fruit du jacquier on reçoit le fruit, அந்த பலா கனியை பறவைகள் சாப்பிடுகின்றனவா? Est-ce que c'est les oiseaux qui mangent de ce fruit? அணில் சாப்பிடுகிறதா? Squirrel. Squirrel. Est-ce que c'est les écureuils qui mangent? அல்லது மனிதன் அதை பிடுங்கி சாப்பிடுகிறானா? Ou est-ce que c'est l'homme qui le prend et qui la mange? அல்லது யாருமே சாப்பிடாமல் அது மரத்திலேயே பழுத்து அழுகி விழுந்து போகிறதா? Ou est-ce qu'elle est en train de pousser sur l'arbre, elle pourrit et elle tombe? இது மரத்துக்கு பிரச்சனை இல்லை. Ce n'est pas un problème pour l'arbre. மரம் தனது கடமையை செய்துவிட்டது. L'arbre fait son devoir. கிறிஸ்தவர்கள் அப்படித்தான். Les chrétiens sont pareils. கிறிஸ்தவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது Lorsque les chrétiens annoncent l'évangile, சுவிசேஷத்தை அறிவித்து முடிக்கும் பொழுது அவர்கள் கனி கொடுத்து முடிந்து விட்டது. Lorsqu'ils ont fini d'annoncer l'évangile, ils ont fini de donner le fruit. அப்புறம் அந்த சுவிசேஷத்தை கேட்டவன் ரட்சிக்கப்படுகிறானா? Et si la personne qui a reçu l'évangile est-ce qu'il est sauvé? இல்லையா? அது ஆவியானவர் பார்த்துக்கொள்வார். Ou s'il n'est pas sauvé, c'est le Seigneur qui s'en occupe. அன்பானவர்களே, இன்றைக்கு பிசாசு கிறிஸ்தவர்களுக்கு எந்த ஒரு வஞ்சனையை செய்திருக்கிறான் தெரியுமா? Vous savez c'est comment le Satan a trompé aujourd'hui les chrétiens? இந்த பலன்களை அடிப்படையாய் வைத்து காரியங்களை நல்லதா கெட்டதா என்று தீர்மானிக்க வைப்பது. Et en regardant les résultats, il décide de si la chose est bien ou elle est mauvaise. Utilitarianism. C'est l'utilitarianism. அதாவது அன்பானவர்களே, இப்போ நான் ஒரு சபை நடத்தி Donc aujourd'hui si je dirige une église அந்த சபைக்குள்ளே எவன் வேண்டுமானாலும் வரலாம் Et qui veut peut venir எப்படி வேண்டுமானாலும் வரலாம் Il peut venir comme il veut சபைக்குள்ளே வந்து எந்த ஆட்டம் வேண்டுமானாலும் போடலாம் Il peut faire ce qu'il veut dans l'église இப்படி சொன்னால் சபை வளரும் Et si dit comme cela l'église va grandir வளருமா வளராதா Est-ce qu'elle va grandir ou pas வருகிற எல்லாரையும் உனக்கு இஷ்டமானபடி வாழடா Et tout ce qui vient tu peux vivre comme tu veux வந்தால் ஆசீர்வாத வசனம் Et si vient c'est des paroles de bénédiction விளங்குதா எப்ப நீங்க சர்ச்சுக்கு வந்தாலும் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் கர்த்தர் உன்னை கொஞ்சுகிறார் கர்த்தர் உன்னை ஆதரிக்கிறார் அவ்வளவுதான் Et à chaque fois que ils viennent dans l'église le Seigneur te bénit le Seigneur t'aime எப்ப நீங்க சர்ச்சுக்கு வந்தாலும் கிருபை 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 தான் Et à chaque fois qu'ils rentrent dans l'église, c'est la grâce, la grâce, la grâce. Et que si vous faites ce que vous voulez, c'est pas grave, le Seigneur est compatissant. Et si vous faites ce que vous voulez, vous perdrez pas votre salut, vous irez au paradis. Et quand vous dites ainsi, l'église grandit. Et il y a beaucoup d'églises comme ceux-là qui sont en train de grandir. தாங்க முடியல et à singapour on peut plus supporter et நம்மை போன்ற சபைகளில் இருந்து ஜனங்கள் விலகி இந்த கிருபையை பற்றி பேசும் சபைகளுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் et les gens s'éloignent des églises comme nous et ils vont dans les églises où on parle que de grâce ஏனென்றால் பிரசங்கங்கள் எல்லாம் காதுக்கு இனிமையாக இருக்கின்றது parce que les prédications sont vraiment doux à entendre ஒரு கண்டிப்பு கிடையாது il y a pas de réprimande ஒரு பரிசுத்தத்தை பத்தி பேச்சு கிடையாது on ne parle pas de la sainteté நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய் அல்லவா et tu as été sauvé ஆகவே நீ இனி என்ன செய்தாலும் உனக்கு இனி நியாய தீர்ப்பு இல்லை si tu fais tu peux faire ce que tu veux tu n'as pas de jugement இப்படி கேட்க ஆசை இருக்காது et c'est pas vraiment doux à entendre என்ன அட்டூழியம் பண்ணாலும் பரலோகத்துக்கு போயிரலாம்னா சந்தோஷமா இருக்காது et si on fait ce qu'on veut on peut aller au paradis on serait pas heureux si on nous disait cela சபைகள் வளருகின்றன les églises grandissent இதை அடிப்படையாய் வைத்து சொல்கிறார்கள் et en mettant ça comme base ils disent பாருங்க சபை வளருது regardez l'église grandit சபை வளருது கர்த்தர் வளர்க்கிறார் L'église grandit, le Seigneur fait croître. Il est இது பிரதி பலனை பார்த்து செய்வது. Maintenant c'est marcher selon le résultat. இன்றைக்கு என்ன நடக்கிறது தெரியுமா அன்பானவர்களே? Vous savez ce qui se passe aujourd'hui? ஒரு பயங்கர கள்ள உபதேசம் கிறிஸ்தவர்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது. Il y a une grosse fausse doctrine qui est en train de toucher les chrétiens. அவர்கள் லாஜிக் அதாவது அறிவியல் ரீதியாக அளவியல் ரீதியாக சுவிசேஷத்தை வழங்குகிறார்கள். Ils annoncent l'évangile de manière logique. அதாவது சொல்வார்கள் இயேசுவின் மரணம்
எல்லா சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்குமென்றலவா வேதம் சொல்லுகிறது. Et la parole dit que la mort du Seigneur pardonne tous les péchés et nous purifie. ஆகவே நீங்கள் நாளைக்கு செய்யப்போகும் பாவத்தையும் இயேசு கழுவிவிட்டார். Donc même les péchés que vous allez faire demain, le Seigneur les a lavés. அப்ப சூப்பர் இல்லையா? நாளைக்கு செய்யற பாவத்தையும் கழுவிட்டார்னா நாளைக்கு பாவம் செய்யலாம். Et donc s'il a lavé le péché de demain, on peut pécher. இந்த மாதிரியான அந்த hyper grace சபைகள் வளர்கின்றன. Et de cette manière les églises grandissent. விளங்குதா உங்களுக்கு? அதிக மிகைப்படுத்தின அந்த கிருபையின் உபதேசம் பயங்கரமாக கிறிஸ்தவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. Et cette doctrine sur la grâce est en train de tromper les chrétiens. நீ சபைக்கு போக தேவையில்லை, வீட்டிலே இருந்து ஆராதி என்று சொல்லுகிறார்கள். Il dit tu as pas besoin d'aller à l'église, tu peux adorer le Seigneur de chez toi. தசமம் பாகம் எல்லாம் கொடுக்கவே தேவையில்லை, அதெல்லாம் கட்டு அப்படினு சொல்றாங்க. Et il dit tu n'as pas besoin de donner la dîme, c'est un lien. அன்னிய பாஷை எல்லாம் பேசவே தேவையில்லைங்கறாங்க, அதெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலம் முதலாவது நூற்றாண்டோட முடிஞ்சிருச்சுங்கறாங்க. Il dit que tu n'as pas besoin de parler en langue parce que c'est fini cette époque là. இந்த மாதிரியான சபைகள் வளர்கின்றன. Et ce genre d'église est en train de grandir. ஆகவே அந்த வளர்ச்சியின் அடிப்படையில் அவர்கள் சொல்லுகிறார்கள் தாங்கள் செய்வது சரி என்று. Donc en regardant cette croissance ils disent que ce qu'ils font sont est juste. அன்பானவர்களே, யோவான் 6வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தால், Et si vous regardez Jean chapitre 6, யோவான் 6வது அதிகாரத்திலே தான் இயேசுவானவர் 5000 ஆண்களுக்கு 5 அப்பங்களும் 2 மீன்களும் கொண்டு உணவளிக்கிறார். Et c'est dans ce chapitre on peut voir que le Seigneur avec 5 pains et 2 poissons il nourrit tous les 5000 hommes. அந்த நேரத்திலே அன்பானவர்களே கிட்டத்தட்ட 12,000 பேர் இருந்தார்கள், அதுதான் உண்மை. Et en réalité il y avait pratiquement 12,000 personnes. 5000 ஆண்கள், il y avait 5000 hommes. அவர்கள் மனைவிமார், leurs femmes, பிள்ளைகள், leurs enfants, கிட்டத்தட்ட 12,000 பேர் இருந்தார்கள். Et pratiquement 12,000 personnes. புரியதா? சமீபத்திலே தான் கணக்கிட்டு பார்த்து சொன்னார்கள் 12,000. அதற்கு முன்னே நான் ஒரு 7,000-9,000 என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். Et il y a peu de temps ils ont dit 12,000 personnes. Avant je pensais il y avait 7,000-8,000 personnes. ஆனால் நீங்கள் 60வது அதிகாரத்துக்கு வரும்போது, 60வது வசனத்துக்கு வரும்போது, Mais lorsque vous venez au verset 60, அந்த 60வது வசனத்திலே பார்ப்பீர்கள், Et vous regarderez sur ce verset 60, இயேசுவின் சீஷர்களில் அநேகர், Dans les disciples, beaucoup des disciples du Seigneur. இயேசுவின் வார்த்தைகளை கேட்டபொழுது, Lorsqu'ils ont entendu la parole de Dieu. இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று அவரை விட்டு போனார்கள். Et ils ont abandonné le Seigneur en disant que c'est une prédication qui est dure. அவர் திங்க கொடுக்கும் பொழுது தின்றார்கள். Mais lorsqu'il a donné à manger, ils ont mangé. அதே அதிகாரத்திலே அவர் நோயாளிகளுக்கு சுகம் கொடுக்கும் பொழுது அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். Lorsqu'il a dans le même chapitre il a guéri les personnes et ils ont reçu la guérison. அவரிடத்திலிருந்து நன்மை வரும் பொழுது நன்மையை எல்லாம் பெற்றுக் கொண்டார்கள். Et lorsqu'il y a le bien qui venait de lui, ils ont tous reçu ce bien. ஆனால் அவர் வாயை திறந்து உபதேசிக்கும் பொழுது, Mais lorsqu'il a commencé à prêcher, à enseigner de sa bouche, வலித்தது. Là ils ont eu mal. வசனத்தை வசனமாய் பேசும் பொழுது வலிக்கும். Et lorsqu'on parle de la parole comme la parole est fait mal. ஏனென்றால் வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். Parce que c'est une épée à deux tranchants. ஆனால் அந்த பட்டயமாகிய வசனம் தான் நம்மை பரிசுத்தமாக்கும். Mais c'est cette parole qui nous rend pur. 61வது வசனம் சொல்லுகிறது. Et le verset 61 dit ainsi. அவருடைய சீஷர்களில் அநேகம் பேர் போகிறார்கள். Et il y a beaucoup de ses disciples qui sont partis. பாருங்க 66வது வசனத்தை பாருங்க, 66வது வசனத்தை. Regardez le verset 66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். Et il y a beaucoup qui ont arrêté de cesser de marcher avec lui, ils sont rétrogradés. ஹலோ, நல்லா கேட்டுக்கிறங்க. இப்ப இந்த சர்ச், Donc maintenant cette église, Sion சுவிசேஷ சபை, l'église évangélique de Sion. சொல்லுவோம், இப்ப இந்த இடத்துல எத்தனை பேர் இருப்பீங்க? ஒரு 300 பேர் இருப்பீங்களா? Est-ce que vous êtes combien là? 100 பேர் இருப்பீங்களா? ஒரு 300 பேர், ஒரு 300 பேர் இருப்போம். On est à peu près 300 personnes. நல்லா கேட்டுக்கங்க. Écoutez bien. இந்த இடத்துல பாஸ்டர் ஆபேல் பிரசங்கம் பண்ணுகிறார். À cet endroit, il y a le pasteur Abel qui prêche. இந்த பிரசங்கத்தை கேட்டு மனவேதனை அடைந்து, Et en écoutant cette prédication, ils sont mal au cœur. 297 பேர் போய், Il y a 270 personnes qui partent. 3 பேர் மட்டும் மிச்சம் இருக்கிறார்கள். Et il y a seulement 3 personnes qui restent. உலகம் என்ன சொல்லும் இந்த சபையை குறித்து? Et que va dire le monde à propos de cette église? பாஸ்டர் ஆபேலை குறித்து
Pastor Mark, enna madriyana oru ennam varum. Et à propos du pasteur Abel, quel genre de pensée les gens auront? Enakku theriyum engengirundhu enakku telephone varum. Moi je sais d'où je reçois les appels. Pastor Suresh. Pasteur Suresh. Ninga pasteur Abel udaya nanbar thane. Vous êtes l'ami du pasteur Abel? Kelli pottingala enna nadanchinnu? Vous avez entendu parler de ce qui s'est passé? 99% vidam poiruchi pastor. Il y en a pratiquement 99% qui sont partis. மூனே பேர் தான் இருக்கறோம். Il y a plus que 3 personnes. லியா, அதுல இருந்து என்ன தெரியுது? அதுல இருந்து என்ன தெரியுது? Et que voit-on de cela? Pasteur Abel out. Et Pasteur Abel est fini. அவர் சொதப்பி கொண்டாரு. Il a tout dérangé. அவர் மோசம். Et il est mort. அப்படிதானே? இந்த 66வது வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? Vous savez ce que dit ce verset 66? இந்த अनेகர் என்று இருக்கறதே. Vous avez vu beaucoup? எத்தனை பேர்? Combien? 12000 பேர். ஹலோ. பக்கத்துல உள்ள ஆளை தட்டி எழுப்பி சொல்லுங்க. Tapez la personne à côté de vous, réveillez-la et dites. Excusez-moi. பிறகு விளக்கப்படுத்துறேன் சொல்லுங்க. பிறகு விளக்கப்படுத்துறேன் சொல்லுங்க. Après je vous explique. ஆனா இப்போதைக்கு 12000ங்கறத மனசுல வச்சுக்கிறங்க. Mais maintenant pour l'instant mettez le 12000 dans le cœur. பிறகு விளக்கப்படுத்துங்க என்னது இந்த 12000. Et ensuite je vous explique. ஹலோ. வசனத்திலே வாசிக்கிறீர்கள் அல்லவா? நான் உங்களுக்கு அதை சொல்லி தருகிறேன். 12000 கணக்கெடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முதல் இந்த கணக்கெடுப்பை செய்தார்கள். Et c'est il y a peu de temps des comptes 12000 personnes. 12000 பேர் போயிட்டாங்களாம். என்ன தெய்வம்? Il y a 12000 personnes qui sont parties. 12000 விசுவாசி இல்ல. Il y a 12000 fidèles qui sont plus là. சீஷர்கள் அப்படமா போட்டிருக்குது. Et les disciples il est mis après. உடனே இயேசு என்ன செஞ்சிருக்கணும்? Qu'aurait dû faire le Seigneur directement? இப்ப சொல்லுவோமே, இப்ப 300 பேர்ல 297 போய்கிட்டு இருக்குது. Sur les 300 personnes, il y a les 297 personnes qui partent. இந்த காலத்து பாஸ்டர் மார் நான், பாஸ்டர் ஆபேல், பாஸ்டர் நந்தன், பாஸ்டர் ரஞ்சன், பாஸ்டர் ஞானம், நாங்க என்ன செய்வோம்? நாங்க என்ன செய்வோம்? Et les pasteurs qui sont ici de cette époque, pasteur Abel, pasteur Nandan et tous les autres pasteurs. அந்த மிச்சம் இருக்கிற மூணு பேர் கூட மைக்கேல், ஐயோ போங்கயா போயிட்டு கூட்டிட்டு வாங்க. ஐயோ இவங்க என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் வேற அர்த்தத்துல சொன்னேன். நீங்க பேசினா அவங்க கொஞ்சம் கேட்பாங்க. மைக்கேல் ஓடுங்கய்யா. Et ils vont dire Michael allez-y, ils ont mal compris ce que j'ai dit. Allez, Cécile போங்க, அந்த விருஷத்தின் காரங்க எல்லாம் போறாங்க. ஐயோ நீங்க சொன்னா கேட்பாங்க, போய் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு வாங்க. Ayyo. C'est parti parce que les gens de Virchatin ont mal compris, allez les reprendre. Lia, you know, ayyo போகுதே, பெரிய group போகுதே. மூணு தானே மிச்சம் இருக்குது. நீங்க பதறவீங்களா இல்லையா? Et parce qu'il y en a que 3 qui restent, tout le monde est en train de partir. Yes. அடுத்த வசனத்துல இயேசு என்ன பண்றாருன்னு பாருங்க. 67ல regardez le verset 67 ce que fait Jésus. அந்த மிச்சம் இருக்கிற 12 les autres qui restent les 12. 67வது வசனத்துல மிச்சம் இருக்கிற 12 பாத்து கேக்குறாரு. 12 பேரை பாத்து ஏ இது demande 12. நீங்களும் போறதுக்கு விரும்புவா? ஏனா நீங்கள் என்ன போறதுக்கு பிளானா? Est-ce que vous aussi vous avez envie de partir? எப்படி இருக்கு அந்த மிச்சம் இருக்கிற மூணு பேரை பார்த்து பாஸ்டர் ஆபேல் மேடையில இருந்து? Et en regardant les trois personnes qui restent, le pasteur Abel est sur scène et il demande. Et ceux qui sont passés par raccourci, ils partent. Vous aussi, vous pouvez partir, vous n'avez pas le cœur à partir. Et c'est ça que le pasteur Jésus a fait. Il y a un grand groupe qui part. அப்படி சொல்லாம சும்மா எகத்தாலமா என்ன நீங்களும் போறதுக்கு ரெடியா? Et au lieu de dire Pierre, Jean, allez-y, allez les rattraper, il dit est-ce que vous aussi vous avez le cœur pour partir? கதவு திறந்திருக்குது போடி. Et il a dit la porte est ouverte, tu peux partir. பாருங்க இயேசு. Regardez Jésus. இந்த இடத்துல நான் பேதுருவை பாராட்டவே வேண்டும். Et là dans cet endroit je dois vraiment glorifier Pierre. பேதுரு சொல்கிறார் ஆண்டவரே. Et Pierre dit Seigneur. எங்களை போன்றவர்களுக்கு பதவி கொடுக்கும் சபைகள் உண்டு. ஒரு விசுவாசியாய் கூட இருக்க தகுதி இல்லாத எங்களை போன்றவர்களை பா.
ஆஸ்தராக்குகின்ற சபைகள் கூட உண்டு. Il y a aussi nous qui sommes pas dignes d'être fidèles mais qui nous rend pasteurs, il y a des églises comme cela. ஆனால் உம்மை விட்டு எங்கே போவோம்? Mais si ce n'est pas auprès de toi, vers qui nous irons? நித்திய ஜீவ வசனங்கள் இங்கே மட்டும்தானே ஆண்டவரே. Parce que c'est auprès de toi qu'est la parole de la vie éternelle. அந்த இடத்துல பேதுரு நிக்கிறார். Et là Pierre résiste. பல தடவை பேதுரு விழுந்திருக்கலாம். Il y a peut-être Pierre a chuté à plusieurs reprises. ஆனால் இந்த வசனத்திலே பேதுரு எந்த மாதிரியான ஒரு ஆள் என்று தெரிகிறது. Et là on voit comment était Pierre. என்ன வேண்டுமானாலும் மற்ற இடத்திலே பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டவரே. Seigneur, on peut recevoir toutes les autres choses ailleurs. நீர் செய்தது போலவே அற்புதங்கள் அடையாளங்கள் உலகத்திலேயும் உண்டு. உண்மைதானே? Il y a aussi des miracles et des signes comme toi tu as fait partout dans d'autres endroits dans le monde. ஆனால் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. Mais la parole de la vie éternelle est auprès de toi. அதுதான் கனி. C'est ça le fruit. அதுதான் சீஷர்கள் 12 பேரில் அந்த இருந்த கனி. C'est ça le fruit qui avait auprès des 12 disciples. அவர்கள் கூட்டத்தோடு போகவில்லை. Ils sont pas partis avec le groupe. பிரதி பலனை நாடி போகவில்லை. Ils sont pas partis en cherchant les résultats. இந்த 6 அதிகாரத்தில் இருந்து என்ன தெரியுமா தெரிகிறது? Vous savez ce qu'on voit du chapitre 6? உண்மையாய் வசனத்தின் படி நீங்கள் சபை நடத்தினால், si vous dirigez l'église selon la parole de Dieu, பெரிய பிரதி பலன் கிடைக்காது. Il n'y aura pas de grands résultats. சில பேருக்கு யோசனை இருக்கும். யோனாய் பாஸ் 25வது ஆண்டு விழா. Il y a le 25e anniversaire. 24, 23, 22, 20 ஆண்டு விழா. 24, 23, 22, 21, 20e anniversaire. பெரிய பெரிய ஊழியர்களை எல்லாம் கொண்டு வந்தோம். Ils ont amené de grands serviteurs. நிறைய செலவழித்தோம். Nous avons beaucoup dépensé. பெரிய பெரிய ஹால்களிலே கூட்டம் நடத்தினோம். Nous avons dirigé des cultes dans de grandes salles. எவ்வளவு கஷ்டப்பட்டோம். Combien nous étions dans la difficulté pour cela. எத்தனை ஆத்துமாக்கள் வந்தன. Il y a combien de dames qui sont rentrées? அதை விட சும்மா பத்திரிகை அச்சிட்டு கொடுத்திருந்தா தனிப்பட்ட ரீதியா செஞ்சிருந்தா அதை விட கூட ஜனம் வந்திருக்குமே. Et si on aurait donné individuellement, on aurait reçu beaucoup plus de personnes. இது யார் இப்படி பேசுவார் தெரியுமா? Vous savez qui parle ainsi? பிரதி பலன் அல்லது பலன் எதிர்பார்க்கிறவர். C'est ceux qui cherchent les résultats. கனி என்றால் என்ன தெரியுமா? Vous savez ce qu'est le fruit? எங்கள் கடமை செய்து முடித்து விட்டோம். Ce que nous notre devoir nous avons fini. மிச்சத்தை ஆவியானவர் பார்த்தார். Le reste le Saint-Esprit le fera. இப்போ நான் இந்த செய்தியை முடிக்கும் பொழுது நான் கனி கொடுத்து விட்டேன் அவ்வளவுதான். Dès que j'ai fini ce message moi j'ai donné mes fruits. இதை எத்தனை பேர் எடுத்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது எவ்வளவு காலத்தில் மறந்து போகிறீர்கள் இது ஒன்றும் என் பிரச்சனையே கிடையாது. Et combien de personnes vous prenez ce fruit combien vous l'utilisez c'est pas mon problème. சியோன் சுவிசேஷ சபையை ஆண்டவர் பாரிசிலே 26 வருடங்களாக வைத்திருக்கிறார். Et le Seigneur a mis l'église évangélique de Sion à Paris pendant 26 ans. கனி கொடுக்கிற சபையாய் மாத்திரம் இது இருக்க வேண்டும். Il faut vraiment que ça reste comme une église qui donne des fruits. சுவிசேஷம் அறிவிப்பதோடு நிறுத்திக்கொள்ளுங்கள். Et annoncer l'évangile arrêtez après cela. அதன் மூலம் எத்தனை பேர் இரட்சிக்கப்படுகிறான் இரட்சிக்கப்படுகிறார்கள் இல்லை என்பதன் அடிப்படையில் உங்கள் சுவிசேஷ ஊழியத்தை எடை போட வேண்டாம். Ne mettez pas votre évangélisation sur combien de personnes vous recevez. லட்சக்கணக்கான யூரோக்கள் செலவழித்து கூட்டங்கள் நடந்திருக்கின்றனவா? Il y a des milliers d'euros qui ont été dépensés pour pouvoir diriger des cultes. அந்த அளவுக்கு இந்த சபை கனி கொடுத்திருக்கிறது. Et à ce point-là, cette église a donné des fruits. அவ்வளவு காணிக்கைகள் நீங்கள் கொடுத்து செலவழித்திருக்கிறீர்கள். Vous avez donné autant d'argent pour pouvoir dépenser. ஊழியர்களை கொண்டு வந்து ஊழியங்கள் நடத்தி இருக்கிறீர்கள். பலன் பிரதிபலன் எங்களுக்கு அடுத்தவை அல்ல. Les résultats sont pas notre problème à nous. அது ஆவியானவர் பார்த்துக்கொள்வார். C'est le Saint-Esprit qui s'en occupe. இனிமேல் இந்த பலன் பிரதிபலனை பற்றி பேசக்கூடாது. Nous devons plus parler de ces résultats. பேசினால் அதைரியம் தான் வரும். Et si nous le faisons nous serons découragés. ஒரு இசை கச்சேரி நடத்தினால் 20,000 பேர் வருவாங்க. Si on fait un concert nous aurons 20,000 personnes. அதிலே ஒரு நன்மையும் கிடையாது. Et là il y a aucun bien. ஆகவே இந்த உலகத்தின் யூட்டிலிட்டேரியனிசம் சபைக்குள்ளே நுழைந்திருக்கிறது. இந்த சபைக்குள்ளே அது இருந்தால் துரத்தி அடிக்கப்பட வேண்டும். Et il faut plus qu'il y a ce genre d'église, il faut s'y aller dans cette église, il faut les chasser. நான் இப்படி இப்படி நான் வாழுகிறபடினால் எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கிறார்கள். Et si je vis comme cela grâce au fait que je vis comme cela, j'ai beaucoup d'amis. இப்பொழுது நிறைய பேர் என்னோடு பழக ஆசைப்படுகிறார்கள். Il y a beaucoup de personnes qui veulent venir avec moi. இந்த பலன்களை நம்பி ஏமாந்து போகவேண்டாம். Ne soyez pas trompés par les résultats.
ஏன் செய்கிறார்கள் சில பேர்? Vous savez pourquoi certains le font? நல்ல பலன்கள் கிடைக்கின்றன. Parce qu'il y a de bons résultats. வேண்டாம், கனி கொடுக்கிற கிறிஸ்தவர்களாய் வாழவே. Il faut vivre comme des chrétiens qui donnent des fruits. ஆகவே நான் சொன்னது, இன்றைக்கு இப்பொழுது சொன்னது, மற்றவர்களுக்கு சரியாய் வந்தது, ஆகவே நானும் செய்வேன் என்று சில பேர் சொல்வார்கள். Là j'ai dit c'est parce que ça réussit aux autres, ça réussit, moi aussi je vais le faire pour cela. அடுத்து சொல்வார்கள், ஒரு தடவை நான் செய்தேன், மாட்டிக்கொள்ளவில்லை, அதனால் நான் தொடர்ந்து செய்கிறேன் என்று. Parce que je l'ai fait une fois et j'ai rien apporté de mal, donc je vais continuer de le faire. நான் தப்பு செய்தால் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவார் தானே என்று சொல்வார்கள். Ils vont dire que si je fais une commet une erreur, le Seigneur me le dévoilera. அல்லது நல்ல பலன் கிடைக்கிறது என்றால் செய்வார்கள். Sinon ils vont le faire parce qu'ils reçoivent de bons résultats. இவையெல்லாம் தவறு. எட்டு காரியங்கள் நான் பேசிவிட்டேன். J'ai parlé de 8 choses. நாளை காலையில உங்களுக்கு கடைசி மூன்று காரியங்களை பேசுகிறேன். Et demain je vais vous parler des 3 autres choses. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் உங்களோட பேசினார் அப்படி? Combien de personnes pouvez dire que le Seigneur m'a parlé? Praise the Lord. Jamano. Praise God.